கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த விசேஷித்த வேதபாட கூட்டத்தினுடைய முதல் நாளுக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் யாவரையும், இருந்தவரும் இருக்கிறவரும், அதி சீக்கிரத்தில் மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட போகிறவருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். And we welcome and greet you all who have come for to attend the first day of this series of Bible study. And in the name of the Lord Jesus, who was and who is and who is to come and who is to appear in the mid-heaven immediately. பாவத்தின் பல நரகம் நரகம் ஓ பாவி நடுங்கிடாயோ, கண்காண்டதெல்லாம் அழியும் அழியும், காணாததல்லோ நித்திய. இஸ்ராஜின் வருவா இன்னும் கொஞ்சம் நேரம், நான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். அல்லேலூயா. இஸ்ராஜின் வருவா இன்னும் கொஞ்சம் நேரம், நான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இன்பம் நம்பாதி நம்பாதி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக, Before we hear the word of God, என்னை முதலாவது கர்த்தருடைய கிருபைக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். First of all, I submit myself to the grace of God. கர்த்தருடைய கிருபையின் மேல் நின்று கொண்டு, கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொண்டு, கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும்படியாக முதலாவது என்னை கர்த்தருடைய கிருபைக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். First of all, I submit myself or yield myself to the grace of God by standing upon the grace of God and by leaning upon the grace of God. First of all, I submit myself into the grace of God before proclaiming the word of God. நாம் இந்த நாட்களில் கிருபையாக இந்த நான்கு நாட்களிலும் தேவன் தம்முடைய சம்பத்தை சேர்க்கும் நாள் என்கிற தலைப்பின் அடிப்படையின் கீழ் கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். Graciously we are going to hear the word of God in the title that the day on which the Lord shall gather his jewel. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த தலைப்பை பல விதங்களில் பல கோணங்களில் தியானிக்கலாம். ஆனால் ஜனத்தினுடைய இருதயத்தின் நிலவரத்தை கேட்டது போல், தேவன் நமக்கு தருகிற தருணங்களுக்கும் தேவன் நமக்கு தருகிற நேரத்துக்கும் ஏற்றது போல் பரிசுத்தாவியானவர் தம்முடைய வார்த்தையை தம்முடைய ஜனத்துக்கு அறிவிப்பாராக. We can meditate the same title upon various aspects and in different angles, but according to the time given to us and according to the yield, according to the inspiration of the Holy Spirit, may the Lord give us the time to elaborate all. நாம் ஜீவிக்கிற இந்த உலகம் தன்னுடைய இறுதி நாளை நோக்கி, தன்னுடைய இறுதி நிமிஷத்தை நோக்கி, தன்னுடைய இறுதி வினாடியை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. The world in which that we do live now, it is going fastly, it is going fastly towards the end of the world and towards the last day of this world. இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு நாள் உண்டு, ஒரு நிமிஷம் உண்டு, ஒரு வினாடி உண்டு. இந்த உலகம் அழிய போகிற, முடிய போகிற கடைசி நாள், கடைசி நிமிஷம் உண்டு. There was a day on which the world, this world was created, and there was a time and there was a minute, there was a second in which the world was created. In the very same way, there is a definite time, a definite time fixed for the destruction of the world. There is a definite time second for fixed for the destruction of the world. இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல, இந்த உலக வாழ்க்கையும் நிரந்தரமானது இல்லை. This world is not permanent and also the worldly life is not permanent. நாம் நிரந்தரம் இல்லாத மாயையான தற்காலிகமான அனுத்தியமான ஒரு உலகத்தில் ஜீவிக்கிறோம். And we are living in a very temporal world which is a vain world of vanity and in which we do live now. இந்த உலக வாழ்க்கையின் இறுதி கட்டம் என்பது மரணம் அல்ல, நித்திய வாழ்க்கையின் ஆரம்பம்.
But the last stage of this end of this world, it is not at all the death, but it is the beginning of the eternal life. Indha ulaga vaalkayin irudhigattam maranamalla, adu nitthiya vaalkayin aarambam enbadai, indha kootathin aarambathil teriyappadutha virumbukkaro. In the beginning of this day of this meeting itself, we would like to proclaim unto you that the end of this worldly life is not the end, but it is the beginning of the eternal life. Naatkalin thuvakkamum, naatkalin mudivum illada oru devan. That's one God who has no beginning and who has no end. Naatkalin thuvakkamum, naatkalin mudivum illa oru bhoomiyai srishtithu. But he hath created a world which had the beginning, which will have the end. Naatkalin thuvakkamullavanum, naatkalin mudivum illada manishanai srishtithu, indha bhoomiyil kondavundha devanage kathar vaitar. But God had created the man who has the beginning and who will not have any end, and the Lord God has planted him in this world. Manidhan tanadiya vaalkayin nokkathai kandupidithaan, aanal mukkiyamaanadhai telivaaki ilaguvaga thandha vaalkaiyai avan nadathi sellalam. If a man is able to find out the real purpose of his life, then very easily he can go through in this life. Marubadiyum solugiren, manidhan tanadiya vaalkayin nokkathaiyum idhan arthathaiyum vilangikondal mukkiyamaanadhai telivaaki kuraivaga seyalpattale podumanadhu. And if a man is able to understand the purpose and the meaning of this life, and if he can very easily go through in this life. Indha kootangal mukkiyamaanadhai telivaakka vendum enbadhaan indha kootathin nokkam. The purpose of this meeting is to describe you about the very important aspects. Katharudaiya parisutha naamam mahimeppaduvadaaga. Glory be to the holy name of the Lord. Ulagathil oru periya tattuva perasiriyar, mulu ulagathilum irukkira kittatatta 250 periya periya vignanigalukkum, tattuva nyanigalukkum, tattuva perasiriyargalukkum oru kadithathai eludinaaram. Once there was a great philosopher in the world. Once he wrote a letter to many philosophers of the whole world. Andha kadidham ore oru vaarthaiyulla oru kadidham. And that letter had only one word in it. Vaalkayin artham enna? What's the meaning of the life? Endha andha kadithathai mulu ulagathilum irukkira periya periya vignanigalukkum, tattuva nyanigalukkum, tattuva peras kittatatta 250 perukku indha kadithathai avar eludinaar. This particular letter was addressed to about 250 scientists and many philosophers of this world. Andha kadithathai pettavargal ellarum thirumba avarku badhil eludinaargal. All those who had received the letter, again they wrote back some reply for it. Andha badhil moonru kootamaga vandhadu. And the reply can be divided into three groups. Oru kootathar அவர் எழுதின பதில், எங்களுடைய வாழ்க்கையின் அர்த்தம் எங்களுக்கு தெரியவில்லை என்று எழுதினார்கள். One group of people, they have written the letter or addressed the letter as saying that we do not know the meaning. ஒரு கூட்டத்தார் இப்பொழுதான் கண்டுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறோம் என்று எழுதினார்கள். Another group wrote the reply saying that now only we have begun to find out the reason. ஒரு கூட்டத்தார் அதிகமான பேர் எழுதினது என்ன என்று சொன்னால், நீங்கள் கண்டுபிடித்தால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் என்று சொன்னார்கள். Most of the people, they have given the reply in this way that if you are able to find out the real meaning of the life, then you please inform it to us. இன்றைக்கு மனிதன், பெரிய பெரிய விஞ்ஞானிகள், மனிதன் வானத்தை ஆராய்கிறான், பூமி ஆராய்கிறான், சூரியனையும் சந்திரனை ஆராய்கிறான், சமுத்திரத்தின் ஆழத்தை ஆராய்கிறான், தான் யார் என்பதை ஆராய தவறுகிறான். Today many scientists that they are inventing, they are going to doing many researches in the sun and moon, even below the ocean itself, but he is not able to analyze his own life. முக்கியமானதை தெளிவாக்கினால் தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை மனிதன் கண்டுபிடிக்க வேண்டுமானால் அவன் அந்த சராசரத்தின் சுத்தி அலைய வேண்டியது அவசியமில்லை, வானத்தையும் பூமியையும் ஆராய வேண்டிய அவசியமில்லை. தன்னை சிருஷ்டித்த தேவனண்டை வந்தால் தான் யார் என்பதை தேவன் மூலமாய் அவன் கண்டுகொள்ள முடியும். If the man is able to analyze, or if the man is able to conclude the what are the important aspects of the life, then he need not go here and there, he need not wander here and there. It is simple that if he comes unto the Lord God, it is very easy. நாம் ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். For a minute that we are going to praise God. கர்த்தருடைய கிருபையினால் இந்த பட்டணத்துக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு கர்த்தருடைய வார்த்தை என் கரத்தில் உண்டு என்கிற ஒரு நிச்சயம் எனக்கு உண்டு. I have a great confirmation that there is a particular word which is to be proclaimed to this city, and I have very confirmation over it. இது கடைசியாக தேவன் தம்முடைய ஜனத்துக்கு அறிவிக்கிற வார்த்தை என்பதை நான் விசுவாசிக்கிறேன். I believe that this is maybe the very last word which the Lord proclaims unto his own people. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் முழு உலகத்தில் இருக்கிற மனிதனுக்கும் கிட்டத்தட்ட 730 கோடி ஜனத்துக்கும் தன்னுடைய இறுதி அழைப்பை, தன்னுடைய இறுதி எச்சரிப்பை தன்னுடைய சுவிசேஷத்தின் வாயிலாக அறிவித்துக் கொண்டிருக்கிறார். Because the whole creator of the universe, that he is giving the last warning and the last calling to all the people, about 250 crores of people in the world. அன்றைக்கு நோவை கொண்டு
முழுவலகத்துக்கும் தேவன் சுவிசேஷத்தை கிட்டத்தட்ட நூற்றி இருவது வருடங்கள் அறிவித்தார். On that day, through Noah, that the Lord had given the gospel to about for 120 years, he preached the gospel. நோவாவினுடைய சுவிசேஷம் என்ன? What was the gospel of Noah? ஜலப்பிரளயம் வரப்போகிறது, அழிவு வரப்போகிறது, தப்பித்துக்கொள் என்கிற சுவிசேஷம். A great flood is going to approach. A great destruction is going to approach. So you please escape out of it. ஆனால் நோவாவினுடைய சத்தத்துக்கு ஒரு மனிதனும் செவி கொடுக்கவில்லை. But no one hearkened to the voice of Noah. கிட்டத்தட்ட 77,48,00,000 ஜனங்களும் அழிந்து மாண்டு போனார்கள். Near about 77,00,000 and 77 crores and 48 lakhs of people, they all died. நோவா நீதியை பிரசங்கித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. Word of God say that Noah had preached the righteousness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எட்டு பேர் நோவா குடும்பத்தை தவிர ஒருவனும் அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. Other than the family of Noah, only about 8 persons in that family, none other hearkened to that particular voice. இயேசு சொன்னார், நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். Jesus said, as in the days of Noah, in the days of the Son of Man also shall be. யோனா நினிவே பட்டணத்தை பார்த்து ஒரு எச்சரிப்பின் செய்து கொடுத்தான். And Jonah, he had given a great warning to the people of Nineveh. நோவா ஒண்ணும் 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணவில்லை, 4 மணி நேரம் பிரசங்கம் பண்ணவில்லை. யோனாவினுடைய வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை தான். Jonah did not preach for 2 hours or 4 hours, but only one word that he preached. யோனா 10 வசனங்கள், 20 வசனங்களை வைத்து பிரசங்கம் பண்ணவில்லை. ஒரே ஒரு வார்த்தை தான் யோனாவின் பிரசங்கம். இன்னும் 40 நாட்களில் நினைவே கவிழ்க்கப்படும் என்கிற வார்த்தை தான் யோனாவின் சுவிசேஷம். Jonah's gospel did not contain about 10 or 20 verses, but only one gospel or only one word, that within 40 days the city of Nineveh shall be overthrown. இன்னும் 40 நாட்களில் நினைவே கவிழ்க்கப்படும். Still more 40 days the Nineveh will be overthrown. இதிலிருந்தெல்லாம் என்ன விளங்கிக் கொள்ளுகிறோம்? So what do we understand from this? தேவனாகிய கர்த்தர் மனிதனை எதற்காக சிருஷ்டித்த அந்த நோக்கத்தை விட்டு, அந்த திட்டத்தை விட்டு, அந்த சித்தத்தை விட்டு மனிதன் வழி விலகும் போதெல்லாம் உடனே தேவனுடைய நியாய தீர்ப்பு மனிதனை சந்திக்கிறது. Whenever the man goes astray from the purpose and the will of God, then immediately a great destruction is facing the people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாங்கள் இந்த கூட்டங்கள் மூலமாய் ஜனத்தை பயமுறுத்த விரும்பவில்லை. எவ்வளவு விழிப்போடும், எவ்வளவு எச்சரிக்கையோடும், எவ்வளவு ஜாக்கிரதையோடும் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை, முக்கியமானதை தெளிவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கூட்டத்தின் நோக்கம். The purpose of our meeting is not to threaten our people or not to warn our people, not to give more warning to the people, but somehow that we should explain to the people the very importance of this life. ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். For a minute we are going to praise God. நம்முடைய மனது, இருதயம், ஆத்துமா, மனசாட்சி, our heart, mind and our conscience, எல்லாம் தேவனாகிய கர்த்தருடைய பக்கமாய் திருப்பப்பட வேண்டும். And everything now it should be turned towards the mind of God. அவருடைய ராஜ்யத்தின் பக்கமாய் திருப்பப்பட வேண்டும். It should be turned towards the kingdom of God. அவருடைய ராஜ்யத்தின் வெளிச்சம் நம்மில் வீச வேண்டும். And the light of the kingdom of God, it should shine upon us. கடந்த சில வாரத்துக்கு முன்னால் ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு தரிசனம் கண்டார். Few weeks back, one man of God, he had a vision. கண்டு என்னிடத்தில் சொன்னார்கள். He had seen the vision and he had told it to me. 5 நாள் கூட்டம். There were 5 days of meeting. அதில் அவர்கள் 3 நாள் உபவாசித்து ஜெபித்தார்கள். So 3 days they were on fasting and they prayed. அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு தரிசனத்தை காண்பித்தார். At the time the Lord gave him a vision. எல்லாம் கொஞ்சம் கவனமா கவனிங்க. Please listen very carefully. ஒரு பெரிய வலு சர்ப்பம். A great dragon. அப்படியே அநேக ஆத்துமாக்களை அப்படியே விழுங்கிக் கொண்டே இருக்கிறது. And that great dragon, it is swallowing many more souls. அது அப்படியே வாயை பிளங்கிறது. And it opens its mouth widely. அநேகரை விழுங்கிக் கொண்டே இருக்கிறது. And it swallows up many souls. அப்போது இந்த தேவனுடைய பிள்ளை அதிர்ச்சி அடைந்து, so this child of God, that he was very much shocked. கர்த்தரிடத்தில் கேட்டால், ஆண்டவரே இது என்ன சுவாமி? He asked God, oh Lord, what is this? கர்த்தர் என்ன சொன்னாராம் தெரியுமா? Do you know what was the reply given by God? ரட்சிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்களையும் அநேகரை சாத்தான் வலுசர்ப்பம் விழுங்கிக் கொண்டிருக்கிறான். This dragon is swallowing many children of God. They are all saved, but yet he is swallowing many more souls. கர்த்தர் சொன்னாராம், அவர்களெல்லாம் கள்ள உபதேசம், கள்ள ஆராதனையினால் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். And the Lord God said unto him that they were all being deceived by the erroneous doctrine and erroneous worship. கள்ள ஆராதனை and the false worship, கள்ள உபதேசங்கள் and the false doctrines, இவைகளின் மூலமாக விழுங்கிக் கொண்டிருக்கிறான். So through this he is swallowing many more souls. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கள்ள ஆராதனை. Today wherever we go we can see the false worship. கர்த்தருடைய
கத்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அனேகர் அதில் வஞ்சிக்கப்படுகிறார்கள். But many are being deceived by this. எந்த உபதேசமானாலும், எந்த ஆராதனையானாலும் மனிதனை தேவனுடைய பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தாவிட்டால் தேவ சமூகத்தில் நின்று கொண்டு சொல்லுகிறேன், அது கல்ல உபதேசம், அது கல்ல ஆராதனை. Whatsoever may be the doctrine or whatsoever may be the worship service, if it is not able to draw the man towards the holy God, then surely I am in the presence of God, I am saying boldly, it is false worship. ஏதோ இந்த மாதிரி கூட்டங்களுக்கு வந்து ஆண்டவர் நம்மை தட்டி பார்த்து நீ ஆறுதலாயிரு என்று நம்மை ஆறுதல்படுத்தி விட்டு போகிற தேவன் அல்ல. Our Lord God is not a simple God that he will be coming to this meeting, just he will touch our shoulders and say that you be comforted. அவர் நம்மை உணர்ச்சி வசப்படுத்துகிறவர், அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவர். But the Lord will not make us to go through the emotions, but he will be able to quicken us. அவர் நம்மை பரவசமூட்டுகிறவர் அல்ல, பரிசுத்தமாக்குகிறவர். He will not inspire us more, but he will make us holy. மறுபடியும் சொல்லுகிறேன். Again I repeat. நம்மை உணர்ச்சி வசப்படுத்துகிறவர் அல்ல, உயிர்ப்பிக்கிறவர். Our Lord God will not make us to go through the emotions, but he will quicken us. நம்மை பரவசமூட்டுகிறவர் அல்ல, பரிசுத்தமாக்குகிறவர். He will not inspire us, but he will make us holy. ஆமென் சொல்றங்க, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் கூட நாம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். We are going to praise. நம்முடைய கண்களை மூடுவோமாக. Close our eyes. நான் வாஞ்சிக்கிறது என்ன? What's my desire? என்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தருடைய இருதயத்தின் பாரத்தை சுமந்து வருகிற வார்த்தைகளாய் இருக்க வேண்டும். Each and every my word that proceeds out of my mouth, it should bear the burden of the Lord. என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தருடைய இருதயத்தின் பாரத்தையும், அவருடைய இருதயத்தின் ஏக்கத்தையும், அவருடைய இருதயத்தின் தவிப்பையும், ஆண்டவருடைய இருதயத்தின் பாகத்தையும் சுமந்து வருகிற வார்த்தைகளாய் இருக்க வேண்டும் என்கிற ஜபத்தோடு தேவ சமூகத்தில் இருக்கிறேன். I stand in the presence of God with a great prayer, saying that each and every word of my word, that everything should bear the burden and bear the sigh of the Lord and bear the thirst of God. கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். We are going to close our eyes and we are going to praise God. ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்துமா சரீரம் and body, soul and spirit of each and every one of us, கர்த்தருடைய மகிமையின் ராஜ்யத்தின் பக்கமாய் திருப்பப்படுவதாக. Let it be turned towards the glorious kingdom of God. அவருடைய மகிமையின் ராஜ்யத்தின் வெளிச்சம் வீசுவதாக. Let the light of the glorious kingdom of God, let it radiate over us. ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கிற அருவறுப்புகள், அசுத்தங்கள், பாவங்கள், அடிமைத்தனங்கள், தோல்விகள், கட்டுகள், அதைரியங்கள், பின்மாற்றங்கள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தருடைய ஆவியை பிடுங்கி எடுப்பாராக. Let the spirit of the Lord pluck us away from all kinds of slavery, all kinds of sin and all kinds of other things. Let the Holy Spirit pluck us away. எத்தனை பேர் வஞ்சிக்கிறீர்கள்? How many of you do have the desire over it? அவங்க மாத்திரம் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். Let them all raise up their hands. முழு பலத்தோடு கங்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். With all of your strength, close our eyes and praise God. இந்த ஸ்தோத்திரம் பரலோகத்தின் வாசலை தட்ட வேண்டும். This praising should knock the doors of heaven. இந்த ஸ்தோத்திரம் பிதாவினுடைய சிங்காசனத்தை போய் தட்ட வேண்டும். This praise should knock the throne of God. கர்த்தராக இயேசுனுடைய சிங்காசனத்தை போய் தட்ட வேண்டும். It should knock the throne of the Lord Jesus. முழு பலத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. With all of us strength, let us praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்னும் முழு பலத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. With some more strength. இந்த ஸ்தோத்திரம் வீணான ஸ்தோத்திரங்கள் அல்ல. This praise will never be in vain. இது காற்றோடு கரைந்து போகிற ஸ்தோத்திரங்கள் இல்லை. This praises will never be vanished. இது காற்றோடு கரைந்து போகிற ஸ்தோத்திரங்கள் இல்லை. Never vanish away in the air. இது தேவனுடைய சமூகத்துக்கு பரலோகத்துக்கு போகிற ஸ்தோத்திரங்கள். This is the praise which shall reach the presence of God. இடி முழக்கம் போல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Let us praise with the voice of thunder. சூத்ராம் 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 சூத்ராம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சூத்ராம் 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 சூத்ராம். ஆண்டவரே சூத்ராம் 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 சூத்ராம். இந்த இயேசுவே, இந்த சத்தம் போதாது. This voice is not enough. உம்முடைய முழு பலனை திரட்டுவாயாக. Gather all of your strength. யாரும் வெட்கப்படாதீங்க. No one needs to be ashamed. இந்த ஸ்தோத்திரத்தில நம்முடைய ஜெயம் இருக்கிறது. Our victory is based on the praise. இந்த துதிக்கு பின்னால் நம்முடைய தேவன் இருக்கிறார். Behind the praise our God is there. இந்த துதிக்கு பின்னால் பரலோகத்தின் சேனை இருக்கிறது. Behind the praise that the host of heaven. இந்த துதிக்கு பின்னால் நம்முடைய கர்த்தர் இருக்கிறார். Behind the praise our Lord God is. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சோத்ராம் 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 சோத்ராம். அல்லேலூயா. ஸ்தோத்திரத்தோடும் ஜெபத்தோடும் நொறுங்குண்ட இருதயத்தோடும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போமாக. With the praises, with the broken heart, let us hear to the voice of God. மல்கியா எழுதின மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:17 அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார்,
ஒரு மனுஷன் தனக்கு ஊழியை செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the holy name of God. இந்த மல்கியா தீர்க்கதரிசி கிறிஸ்துவுக்கு முன் 400வது ஆண்டிலே இந்த வசனத்தை தீர்க்க தரிசனமாக உரைத்தார். This Malachi, before the birth of the Lord Jesus, about 400 years before, he told this verse as a prophecy. பரிசுத்த வேதாகமம் 27% தீர்க்க தரிசன வசனங்களால் நிறையப்பட்டது. 27% of the word of God contains the prophecies. 27% தீர்க்க தரிசன வசனங்களால் நிரப்பப்பட்டது. 27% of the word of God is full of prophecies. இந்த வசனம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிறிஸ்துவுடைய மரணத்துக்கு பிற்பாடு நடக்க போகிற ஒரு சம்பவத்தை குறித்து தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. This particular verse has been written as a prophetical word of God which shall take place after the birth of the Lord Jesus Christ, and it is a prophecy. என் சம்பத்தை சேர்க்கும் நாள் என்று சொல்லி எழுதப்பட்ட இந்த தீர்க்க தரிசன வசனம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இனி சம்பவிக்க போகிறது. In that day I shall make up my jewels, it is an event which shall happen during the days of New Testament. நாம் ஜீவிக்கிற இந்த காலம் கிருபையின் காலம், சபையின் காலம், பரிசுத்த ஆவியானவருடைய காலம். The period in which that we do live now, it is the dispensation of grace, or dispensation of the church, or dispensation of the Holy Ghost. நேற்றுக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை என்னிடத்தில் சொன்னார்கள். Yesterday a child of God he told me. கர்த்தர் பேசினாராம். And the Lord spoke to him. இது கடைசி காலம் அல்ல, இது கடைசி நிமிஷம் நேரம் என்று சொன்னாராம். This is not the last days, but these are all the very last moments. நாம் கடைசி காலத்தில் அல்ல, கடைசி காலத்தின் கடைசி நிமிஷத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Not in the last day, but we are all living in the very last moment and also in the last minutes. இந்த கிருபையின் காலத்தில், இந்த சபையின் காலத்தில், இந்த பரிசுத்த ஆவியானவருடைய காலத்தில், இந்த கடைசி காலத்தின் கடைசி நிமிஷத்தில் உலகமே உறையக்கூடிய ஒரு சம்பவம் நடக்க போகிறது. During the end of the dispensation of grace, or during the end of the New Testament period, or during the days, during the end of the whole period of the Holy Ghost, there's an incident or event which is going to take place. We shall make up the whole world to be free. முழு உலகமும் சீக்கிரத்தில் ஒரு அதிர்ச்சிக்குள் உறைய போகிறது. Whole of the world will be facing a great shocking news. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சம்பத்தை தன்னோடு கூட சேர்த்து கொண்டு போகிறார். And the Lord Jesus is going to gather his own jewel with his own self. இதில் சொல்லப்பட்ட இந்த ஒரு வசனத்தில் 4 காரியங்கள் உண்டு. In the particular verse which was said here, there are 4 aspects in it. முதலாவது இங்கே ஒரு சம்பத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். First of all, here the Lord speaks about the jewels. அந்த சம்பத்தை அவர் என்னுடையது என்று உரிமை பாராட்டுகிறார். And also he claims the right over it, saying that it is mine. என் சம்பத்து என்று தனக்கே உரிமையாக, தனக்கே உரிமையான பாணியில் கர்த்தர் உரிமை பாராட்டு, என் சம்பத்து என்று உரிமை பாராட்டுகிறார். With his own fashion and with his own right that he is claiming the right, saying that it is my own jewel. இந்த சம்பத்தை அவர் சேர்க்க போகிற ஒரு நாளை குறித்தும் சொல்லுகிறார். And also here he points out a particular day in which he shall gather his own jewel. மூன்றாவது, அந்த சம்பத்தை சேர்க்கும் போது அவர்கள் என்னுடையவர்களா இருப்பது என்று அடுத்த முறையும் அவர் அதை குறித்து உரிமை பாராட்டுகிறார். Thirdly, that he claims right over it, saying that on the day when he shall gather his jewels, they shall be his own. நான்காவது, அந்த சம்பத்தை தன்னோடு கூட சேர்த்த பிறகு அவர்களுக்கு அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்தும் சொல்லுகிறார். Fourthly, after gathering the jewels with his own self, what shall he do with them? It is also said here. அந்த சம்பத்தை அவர் கடாட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். And the Lord said that I shall spare them. இந்த கடாட்சிப்பேன் என்கிற வார்த்தை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட, இரக்கமான, ஒரு மகிமையான, ஒரு ஜெயமான வார்த்தை. This word spare means that it is a very blessed word, very compassionate word, it is a very gracious word. நித்தியத்தில் கொண்டு போய் எருசலேலும் சியோனிலும் அவருடைய சம்பத்தை கொண்டு போய் அவர்களை தேவன் கடாட்சிக்க போகிறார். So in eternity or in the eternal life, the Lord is going to take up his own jewels, and the Lord is going to gather them in New Jerusalem and Zion, and there the Lord shall spare them. இது கர்த்தருடைய கிருபையில் பல விதங்களில் இதை நாம் தியானிக்கலாம், படிக்கலாம். In many different ways, with the grace of God, we can meditate over it. கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி இந்த சத்தியங்களை நாம் தேவனுடைய கிருபையினால் நாம் தியானிக்க போகிறோம். Little by little we are going to meditate about the grace of God, we are going to meditate over it. ஆதியிலே தேவன் மனிதனை சிருஷ்டித்த போது, when God had created the man in the beginning, அவனை வெளியேற பெற்றவனாக, தன்னுடைய சொந்த சம்பத்தாக, தன்னுடைய சொந்த சுதந்திரமாக அவனை சிருஷ்டித்தார். And God had created the man in a very precious way, as his own jewel and as his own treasure, God had created him. தேவன் மனிதனை சிருஷ்டித்த போது, when God created the man, அவனுக்கு கட்டளைகளை, கற்பனைகளையும் கொடுத்தார். The Lord gave him the commandments and the laws. மனிதன் தேவனுடைய கட்டளையை மீறின போது, when the man transgressed the commandments of God, தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் மனிதன் இழந்து போனான். Man lost all of the blessings of God.
கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Praise be to the holy name of God. தேவன் தந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் கீழ்ப்படியாம என்கிற ஒரு பாவத்தின் மூலமாக மனிதன் எல்லாவற்றை இழந்தது மாத்திரமல்ல விலையில்லாத மனிதனாக போய்விட்டான். Because of the one sin of disobedience, man not only lost all of his blessings, but now he is of no value now. விலையேறப்பட்ட மனிதனாக சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனிதன், the man who was created in the very precious way, தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக, because of his sin, விலையில்லாத மனிதனாக போய்விட்டான். Now the man has gone without any price over him or any value in him. பாவம் மனிதனை விலையில்லாதவனாக மாற்றுகிறது, பரிசுத்த மனிதனை விலையேறப்பட்டவனாக மாற்றுகிறது. Sin changes a man to be of no value, at the very same time the holiness makes a man to be very precious. பாவம் மனிதனை தேவனை விட்டு பிரிக்கிறது, பரிசுத்த மனிதனை தேவனோடு சேர்க்கிறது. Sin separates a man from God, but at the very same time the holiness, it unites the man with God. பாவம் மனிதனை பலவீனப்படுத்துகிறது, பரிசுத்த மனிதனை பலப்படுத்துகிறது. Sin makes a man to be weak, but the holiness makes a man to be strong. பாவம் மனிதனை வெட்கத்துக்கும் அவமானத்துக்கும் நிந்தைக்குரியவனாய் மாற்றுகிறது, பரிசுத்தமோ மனிதனுக்கு தேவனுக்கு முன்பாக மனிதனை மகிமையானவனாய் மாற்றுகிறது. Sin makes a man to be ashamed of God, but the holiness, it makes a man to be very glorious in God. பாவத்தின் நிமித்தமாக மனிதன் தன்னுடைய விலையை இழந்து போனான். Because of the sin, man had lost all of his value. தேவனுடைய சம்பத்து என்கிற அந்த ஸ்தானத்தை அவன் இழந்து போனான். The status being called as a jewel, now he had lost it. இந்த சம்பத்து என்கிற வார்த்தை எபிரேய பாஷையிலே செக்குலா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The jewel in the Hebrew language, it has been written as the shekula. அதற்கு நாலு அர்த்தங்கள் விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Four different meanings have been given to it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதுல ஒன்று jewel என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. One among it is jewel. அடுத்தபடியாக பெக்குலிய ட்ரெஷர், அவருடைய சொந்த ஓன் பெக்குலிய சொந்த சம்பத்து. Second one is his peculiar treasure. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. அடுத்தபடியாக வெல்த் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Next it has been written as wealth. அடுத்து proper good என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Next it has been written as a proper good. மனிதன் பாவத்தின் நிமித்தமாக இந்த நாலு நிலவரத்தை அவன் இழந்து போனான். And man, because of his sin, that he lost all of these four things. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the holy name of the Lord. கர்த்தராய இயேசு கிறிஸ்து விலை இழந்து போன இந்த மனிதனை மறுபடியும் விலையேறப்பட்டவனாய் மாற்றும்படியாக, தன்னுடைய சொந்த சம்பத்தாய் மாற்றும்படியாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மாம்ச சரீரத்தில் மனிதனாக இறங்கி வந்தார். About 2000 years back, the Lord Jesus, he came in the form of the flesh, or in the incarnation of man, the Lord Jesus came into the world to change the man who was of no value, to change him as his own precious jewel. சொந்த சுருக்கமாக சொல்லப்போனால் தேவனுடைய சம்பத்து என்பது அவருடைய பரிசுத்தத்தையும் அவருடைய தெய்வீக சுபாவத்தையும் மனிதன் தனக்குள் பெற்று அதால் நிரப்பப்படும் போது மாத்திரமே அவருடைய சம்பத்தாக மாற முடியும். In short, a man can be made as is the jewel of God only if he has the holiness and if he has the divine attributes of God within himself, then only he can be changed as a jewel. மனிதன் பல காரியத்துக்கு விலையுள்ளவனாக இருக்கிறான். Today man is paying giving many prices to many things. அழகுள்ளவனுக்கு ஒரு விலை இருக்கு. And he fixes a value for a man who is very comely. படிச்சவனுக்கு ஒரு விலை இருக்கு. A person, if he is literate, then he is படிக்காத தருத்திரனுக்கு ஒரு அவனுக்கு விலையே கிடையாது. If a person doesn't have any education, he will not have any value. ஒரு நாள் ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு பார்த்தாங்க. One day a boy was seeking a bride. அந்த பையன் டாக்டர் படிச்சிருக்கான். And that boy, he finished a doctor. அப்ப கேள்விப்பட்டு அந்த பையனை விசாரிச்சாங்க. And they heard about this and they were enquiring about it. அப்ப பொண்ணு வீட்டார் போய் விசாரிச்சாங்க. And the family of the bride, they went to the groom's house and they were enquiring about it. இப்படி ஒரு பையன் இருக்குதாமே. So you have a boy like this, as he is a doctor. முதலாவது வந்த வார்த்தை என்ன தெரியுமா? Do you know what is the first word? சில கோடியே சொல்லி, சில கோடி, ஒரு உதாரணமா 2 கோடி, 2 கோடி இருந்தா பேசலாம். And if you have a 2 crores, then we can proceed over the matter. அப்ப அந்த பையனுடைய விலை 2 crores. So now the value of the particular boy is now 2 crores. அவனுடைய விலை எங்க இருந்து வந்தது? From where did he get the value? அவனுடைய படிப்பில் இருந்து வந்தது. It has come from his own education. MBBS என்கிற இந்த படிப்பில் இருந்து அவனுக்கு ஒரு விலை உலகம் கொடுக்கிறது. And as he studied MBBS, so the world is giving a value for his education. இந்த விலைக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. But there's no relationship between this value and the kingdom of heaven. உன்னுடைய அழகை வைத்து உலகம் ஒரு உனக்கு விலை கொடுக்கும். Maybe you may be very fair, but the world may give a price for you.
உங்களுடைய படிப்பையும் திறமையும் ஐசுரியத்தையும் வைத்து உலகம் ஒரு விலை கொடுக்கும். By your education, by your riches, by your wealth, the world may fix up a price for you. ஏன் எனக்கு இருக்கிற திறமை, எனக்கு இருக்கிற தாளந்துகள், எனக்கு இருக்கிற கிருபைகளை வைத்து ஏதோ ஒன்னு ரெண்டு வேலை எனக்கு கிடைக்கலாம். இதற்கும் நித்தியத்துக்கும் சம்பந்தமில்லை. Even by the grace that I have the talents with me or the gifts with me, by which that I may have a value, but this value will never be profitable to kingdom of God. எனக்கு ஊழியத்தில் வர்ஷங்கள் ஏதோ ஒன்னு ரெண்டு வர்ஷங்களான ஏதோ ஒரு சின்ன வேலை கிடைக்குது. இந்த வேலையை வச்சி பரலோகத்துக்கு நித்தியத்துக்கு சம்பந்தமில்லை. Today the ministry also after going through some of the year that we may have some value, but this value will never bear any weight in the kingdom of God. மனிதன் ஐசுரியத்துக்கு பின்னால், பணத்துக்கு பின்னால், அழகுக்கு பின்னால், பாவத்துக்கு பின்னால், மாம்ச இச்சைகளுக்கு பின்னால், லௌகிகத்துக்கு பின்னால் வேகமாக விரைந்து போகிறான். Man is fastly running towards the riches of the world and the wealth of the world and towards all the other things of the world. மாயை மனிதனை மயக்கி இழுக்கிறது. And the vanity of the world is making the man to be as a slave. இதன் மூலமாய் மனிதன் தேவனுக்கு முன்பாக விலையில்லாத ஒரு மனிதனாக போய்விடுகிறான். So because of this, a man becomes a valueless person before God. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறோம். Beloved people of God, we proclaim the word of God unto you. படித்தவனோ படிக்காதவனோ, ஐசுரியவனோ தரித்திரனோ, இது அல்ல விஷயம். Whether you are educated or uneducated, whether you are rich or poor, that doesn't matter. தேவனுக்கு முன்பாக உன்னுடைய சம்பத்து, உன்னுடைய விலை என்பதை நீ விளங்கி என்ன என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். But what is your price before God, that you must understand. இயேசுவுக்கு இந்த உலகம் கொடுத்த விலை வெறும் 30 வெள்ளி காசு. And this world gave only 30 pieces of silver as a price or value for Jesus. வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவனுக்கு இந்த உலகம் கொடுத்த விலை வெறும் 30 வெள்ளி காசு. The Lord God who has created the whole universe, the heaven and earth, the world fixed a price for him as 30 pieces of silver. இயேசுவுக்கு இந்த உலகம் 30 வெள்ளி காசு கொடுத்திருக்குமானால் எனக்கு உங்களுக்கு இந்த உலகம் ஒரு பைசா கூட கொடுக்காது. Even if the Lord Jesus was paid or priced about 30 pieces of silver for you and me, the world will never give anything. இந்த உலகத்தில் நமக்கு விலை இல்லை. There's no value for us in the world. ஆனால் ஒரு நீதிமான், ஒரு பரிசுத்தமான், ஒரு உத்தமன், ஒரு ஜெயம் கொண்டவன், தேவனுக்கு பயந்தவன், தேவ சித்தத்தை சம்பூர்ணமாய் நிறைவேற்றி முடித்து அவருடைய இருதயத்துக்கு ஏற்று அவருடைய சம்பத்தாய் மாறினவனுடைய விலை பரலோகத்தில் மிகவும் பெரியது. But if he be a righteous person, if he has an overcomer, if he is a person who had gone everything, so his price is very great in heaven. நம்முடைய ஆண்டவருடைய விலை எதில் இருக்கிறது? And the price of our Lord or the value of the Lord in which it is. நம்முடைய தேவன் ஒரு சிருஷ்டி கர்த்தராய் இருக்கிறதுனால அவருடைய விலை. Our Lord God is the creator God. He never have any value over it. அவர் சர்வ வல்லமையில தேவனா இருக்கிறதுல அவருடைய விலை. Being an almighty God, he will never have value over it. அவர் அண்ட சராசரத்தையும் சிருஷ்டித்த தேவனா இருப்பதிலல்ல இந்த தேவனுடைய விலை. The price of the least God is not because he is the creator of the whole universe. இந்த தேவனுடைய விலையே அவருடைய பரிசுத்தத்தில் தான் இருக்கிறது. Whole of the value of the Lord God is in his holiness. லேவியராகம 22 அதிகாரம் 32 வசனத்தை வாசிக்கும் போது, 22nd chapter 32nd verse, அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். And there the Lord said, I will be honored as a holy one. என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதிருப்பீர்களாக, நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். ஹல்லேலூயா. நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பரிசுத்தர். Our Lord God is holy. அவருடைய விலையே வந்து பரிசுத்தத்துல தான் இருக்கு. All of his value is in his holiness. நம்முடைய இயேசு ஒரு சின்ன பாவம் செஞ்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, அவருடைய விலை மதிப்பு போச்சு. Even if our Lord Jesus had committed a small sin, that he will be having no value in him. ஒரு நாள் ஒருவர் சொன்னார். One day one person told me, or Roman Catholic father, and he was a Roman Catholic father, college la padichirukra student a ketar, and he asked a student who is studying in a college, innaki cricket score enna nu ketar, and he asked the score of the cricket. கிரிக்கெட் ஸ்கோர் என்னன்னு கேட்டார். உலகத்துக்கும் தெரியும் இவருடைய விலை மதிப்பு பரிசுத்தத்தில் தான் இருக்கிறது என்று. விலை மதிப்பே அவருடைய வல்லமையில் அல்ல, அவருடைய பராக்கிரமத்தில் அல்ல, அவருடைய சிருஷ்டிக்கும்
தன்மையிலே அவருடைய பரிசுத்தத்தில் அவருடைய விலை மதிப்பு. Whole of the valley of the Lord Jesus, it is not in his mighty acts or not in his, not in any aspect of the Lord Jesus, but it is based on his holiness. இயேசுவின் பிறப்பும் கூட பரிசுத்தமானது. So birth of the Lord Jesus is holy. அவர் கண்ணியின் வயிற்றில் பிறந்தார். And he was born in the womb of a virgin. அவர் பாவம் அறியவில்லை. He doesn't know any sin. அவர் பாவம் செய்யவில்லை. He had not committed any sin. அவரிடத்தில் பாவம் இல்லை. There was no sin in him. பாவம் அறியாத அவரை பிதாவாகிய தேவன் நமக்காக பாவமாக்கினார் என்று தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது தவறாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பாவமாக்கவில்லை, பாவ நிவாரணம் பலியாக்கினார் என்றுதான் கிரேக்க பாஷையிலே சொல்ல ஒரிஜினல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. Tamil it is written that the Lord Jesus was made as a sinner for us, but it is not the law, it is not the correct translation, but in the Hebrew language, in the Greek language, it has been written that he is a propitiation for our sin. பாவம் அறியாத அவரை. And he doesn't know any sin. பிதாவாகிய தேவன் நமக்காக பாவ நிவாரண பலியாக்கினார். And the Lord Jesus made him as a propitiation for our sin. மனிதன் தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக தன்னுடைய விலை அவன் இழந்து போனான். Man, because of his sin, he lost all of his value. இந்த இழந்து போன மனிதன் பாவம் எப்படியெல்லாம் அவனை விலையில்லாதவனாக மாற்றினது? How and all the sin made him to be valueless. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வேதத்தில் துன்மார்க்கரை குறித்து சொல்லும்போது அவர்கள் களிம்பை போல கரைந்து போவார்கள். In the word of God it has been written about the wicked people that they shall be melting away as the dross. நீ அவருடைய சம்பத்தாக, அவருடைய சொத்தாக, அவருடைய சுதந்திரமாக, அவருடைய ஜுவல்லாக, அவருடைய ஓன் பெக்குலி, அவருடைய சொந்த சம்பத்தாய் நீ மாற வேண்டுமானால் முதலாவது துன்மார்க்கன் என்கிற நிலவரத்திலிருந்து வெளியே வர வேண்டும். First of all, if you want to be his own jewel or if you want to be his own peculiar treasure, then first of all you must come out of all of the wickedness. சங்கீதம் 119 சங்கீதம் 119 வசனத்தை வாசிக்கும்போது, when we read Psalm 119th verse, 119 சங்கீதம் 119 வசனத்தில் துன்மார்க்கரை களிம்பை போல அகற்றி விடுகிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. There it has been written here that the Lord shall remove the wicked people as the dross. பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரையும் களிம்பை போல அகற்றி விடுகிறீர். ஆகையால் மத சாட்சிகளில் பிரியப்படுகிறீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பூமியில் உள்ள துன்மார்க்கரை களிம்பை போல இவர்களை களிம்புக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. Here the wicked people have been compared with the dross. அதே சங்கீத புத்தகத்தில் வேற ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கரோ களிம்பை போல கரைந்து போவார்கள். In another portion of the Psalms it has been written that the dross, the wicked shall be as the dross and they shall be melting away. இதிலிருந்து ஒரு மனிதனுடைய விலை மதிப்பை பரலோகம் எப்படி கொடுக்கிறது என்று சொன்னால், அவனுக்குள்ள இருக்கிற தெய்வீக சுபாவத்தின் அடிப்படையில், அவனுக்குள்ள இருக்கிற பரிசுத்தத்தின் அடிப்படையில் தான் பரலோகம் இவனுக்கு விலை கொடுக்கிறது. So the heaven is giving a price for the man only based on his holiness and based on his divine attributes only. துன்மார்க்கரோ களிம்பை போல அகற்றி விடுகிறீர். But thou puttest away all the wicked of the earth like dross. அவன் தேவனுடைய சம்பத்து என்கிற கூட்டத்தில் வர முடியாது. He can never be gathered in the group of people who have been called as jewel. களிம்பை போல கரைந்து போகிறார். They shall be melting away like the dross. தேவன் நம்மை கரைந்து போகும்படியாக அழைக்கவில்லை, நாம் பறந்து போகும்படியாக அழைத்திருக்கிறார். God did not call us that we should be vanished away, but God called us that we should fly away. துன்மார்க்கர் களிமை போல கரைந்து போவார்கள், பரிசுத்தவான்களோ புறாக்களை போல பறந்து போவார்கள். The wicked shall like the dross that they shall be vanishing away, but the righteous people they shall fly away. ஆமென் சொல்றோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தில் துன்மார்க்கருக்கு விலை மதிப்பு அதிகம். In the world the wicked people may have many more value over them. படித்திருந்தால் ஒரு விலை இருக்கிறது. They are educated, they will have more value. அழகு இருந்தால் ஒரு விலை இருக்கிறது. They are very fat, then they shall have some value. ஞானம் திறமை இருந்தால் அது ஒரு விலை இருக்கிறது. They have the knowledge and the ability, they will have some value. உள்ளத்திலோ அவன் துன்மார்க்கனா இருந்தால் பரலோகம் அவனை பார்த்து சொல்லுகிறது, நீ களிம்பு என்று சொல்லுகிறது. But at the very same time in the soul if he be a wicked person, then the kingdom of God addresses him as the dross. இப்படியாக படிப்படியாக சில வசனங்கள் மனிதனுடைய அவனுடைய பாவத்துக்கு தன்மையின் அடிப்படையில், அவனுடைய துன்மார்க்கம் அக்கிரமத்தின் அடிப்படையில், அவனுடைய விலை மதிப்பு பரலோகம் என்ன கொடுக்கிற என்பதை விளங்கிக் கொண்டால், நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும், நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு நடையும், நம்முடைய ஒவ்வொரு பார்வையும், நம்முடைய ஒவ்வொரு பேச்சும், நம்முடைய ஒவ்வொரு சிந்தையும் எவ்வளவு தேவ பயத்தோடு, எவ்வளவு தேவனுடைய நடுக்கத்தோடு எடுத்து வைப்போம். So based upon the word of God, so based upon the sins and based upon the transgression or the wickedness, how much more price that we shall not have in the kingdom of God. So each
each and every step, that every walk of life, that every speech and every thinking of us, that it should be based on God. நம்முடைய இந்த வாழ்க்கை தான் நித்தியமாக மாறப்போகிறது. Our present life will be changed as eternity. கொஞ்ச கவனமாக கவனிங்க. Please listen carefully. எல்லாரும் என்னுடைய வார்த்தையை கத்திருக்கிறவினால் கவனமாக கவனிங்க. Please listen carefully all of my words. இந்த வாழ்க்கை தான் நித்தியமாக மாறப்போகிறது. Only our life will be changed as an eternity. இப்பொழுது எப்படி இருக்கிறோம் என்பது தான் இனி எந்தெந்தைக்கும் எங்கே இருக்க போகிறோம் என்பது நிர்ணயிக்க போகிறது. How we are today, the same thing only will determine how we are, how we will be in the eternity. மறுபடியும் சொல்லுகிறேன். Again I repeat. இந்த வாழும் வாழ்க்கை தான் நம்முடைய நித்தியமாக மாறப்போகிறது. The present day life will be changed as an eternity. இப்பொழுது எப்படி இருக்கிறோம் என்பது தான் இனி எந்தெந்தைக்கும் எங்கே இருக்க போகிறோம் என்பதை நிர்ணயிக்க போகிறது. How we are today, the same, that particular status only will determine how we will be in the eternity. நாம் வாழும் இந்த வாழ்க்கையில், the life that we do live now, ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை முடியும், நித்தியத்தை சந்திப்போம் என்கிற ஒரு உணர்வோடு வாழ வேண்டும். So each and every day that we should have the thinking or feeling that one day our life in this world will come to an end. இந்த உணர்வு நம்முடைய மதிப்பீடுகளையும் நம்முடைய தெரிந்துகொள்ளுதலையும் ஆளுகை செய்ய வேண்டும். So this particular understanding should have the dominion over all of our acts. ஒரு நாள் இந்த வாழ்க்கையை நாம் முடிக்க வேண்டும். One day we should finish up this life. அப்பொழுது நம்முடைய நித்தியத்தை சந்திப்போம் என்கிற இந்த உணர்வு எப்பொழுதும் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். On that day we will face our eternity. So this particular understanding should have dominion in all of our acts. இந்த உணர்வு நம்முடைய மதிப்பீடுகளையும் நம்முடைய தெரிந்துகொள்ளுதலையும் ஆளுகை செய்யாவிட்டால் இந்த உலக வாழ்க்கை நீ வீணாக்கி விடுவாய். If this understanding doesn't have the dominion over our choosing part and over determining part, then surely our life will be in danger. மரணம் என்கிற நாலு எழுத்து உள்ள ஒரு வார்த்தை எல்லாவற்றையும் விட்டு உங்களை பிரித்து கொண்டு போய்விடும். So the death which has four letters in the Tamil, it will separate you from all of your relationship. நீ ஆட்சி செய்கிற அரசனா இருந்தாலும் ராஜாவா இருந்தாலும் சரி, முழு உலகத்துக்கும் தலைவர் இருந்தாலும் சரி, மரணம் என்கிற நாலு எழுத்து வார்த்தை உன்னை எல்லாவற்றையும் உன்னை விட்டு பிரித்து கொண்டு போய்விடும். Even though he may be a king or he may be a ruler of the whole world, but the death which has the four letters in the Tamil, it will separate you from all of your relationships. கட்டி வைத்திருக்கிற வீடு, சேர்த்து வைத்திருக்கிற சொத்து, உன்னுடைய உறவு எல்லாவற்றையும் விட்டு இந்த மரணம் என்கிற நாலு எழுத்து வார்த்தை எல்லாவற்றையும் விட்டு பிரித்து உங்களை கொண்டு போய்விடும். So the death that it will separate you from all of your wealth, or from all of your houses, and from all of your belongings. இந்த மரணத்துக்கு பிறகுதான் நம்முடைய ரியல் லைஃபே இருக்கு. Our real life will begin only after the death. நித்தியம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் சத்தியமாக சொல்லுகிறேன், இந்த இடத்தில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. If there be no eternity, then very surely, very confirmly, I can say unto you that I need not stand here. நித்தியம் அது சத்தியம். So eternity is the true one. மனிதன் இந்த உலக வாழ்க்கை முடித்த பிறகு நித்திய வீட்டுக்கு போகிறான். Man, after ending this particular worldly life, he will be entering into the eternity. மனிதனுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டம் மரணம் அல்ல, அது நித்திய வாழ்க்கையின் ஆரம்பம். So the ending scenario of a man is not the death, it is the beginning of the eternal life. எவ்வளவு பெரிய பேரும் புகழும் ஐஸ்வர்யமும் முழு உலகத்துக்கும் தலைவனாய் தலைவாவாக இருக்கலாம், ஆனால் நீ துன்மார்க்கனாய் மரித்தால் உலகம் பரலோகம் உனக்கு கொடுக்கிற விலை நீ ஒரு களிம்பு. You may have a great name and fame, you may be a whole leader of the whole universe, but if you die as a wicked, the word of God addresses you as the dross. அந்த சரீரத்தை பிரியும் போதுதான் தெரிய போகுது. Only we will come to know only at the time when the life departs from this body. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்தபடியாக, nextly, தேவன் மனிதனை எப்படி அழைக்க கூடாது? How the Lord should not address a man. அது தேவனுடைய பார்வையில் அவன் எப்படிப்பட்டவனாய், எப்படிப்பட்ட விலை இல்லாதவனாய் காணப்படக்கூடாது. Or how a man should never be without any value in the sight of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எரேமியா 5 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கும்போது, எரேமியா 5:14, கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை நான் விறகாக்குவேன். And the Lord said that I shall make these people as the firewood. வாசிங்க. ஆகையால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியினால், இதோ நான் உன் வாயிலிட்டு என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகும் ஆக்குவேன். இந்த ஜனத்தை விறகாக்குவேன். And I shall make the people as a firewood. அது இவர்களை பட்சிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை சொல்லுகிறது யார்? Who said this? மனிதன் மனிதனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை இல்லை.
This word doesn't speak to the other man. மனிதன் மனிதனுக்கு கொடுக்கிற விலை இல்லை. And man is not giving any value to the other man. தேவனாகிய கத்தர் மனிதனுக்கு கொடுக்கிற விலையை பாருங்க வெறகாக்குவே. See the price the Lord God giveth unto a man. The Lord says that I will make you as the firewood. இந்த ஜனத்தை நான் வெறகாக்குவே. I will make these people as the firewood. ஒருவேளை இந்த வசனங்கள் உங்களுக்கு ஒரு கடிமையானதாக தோன்றலாம். Maybe these verses may be very cruel unto you. பிரியமானவர்களே இந்த வசனத்தின் மூலமாய் உங்களை ஆக்கினைக்குட்படுத்தும்படியாகல்ல, உங்களை கண்டம் பண்ணும்படியாகல்ல, இப்படிப்பட்ட வசனத்தை உணர்த்தி கொடுத்து இப்படிப்பட்ட ஜீவியத்திலிருந்து வெளியே எடுத்துக்கொண்டு வரும்படியாகத்தான் கிருபையுள்ள வார்த்தைகள் அறிவிக்கப்படுகிறது. Beloved people of God, this particular verse that it is not to condemn you but to by giving you the gracious word that you should come out of all these things. நான் வெண்வஸ்திரத்தை தரித்திருக்கலாம். I may be putting the white garments. நீ எத்தனை வருடங்கள் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை வாழலாம். You may be living a worldly life in this world. கிறிஸ்தவன் என்கிற அடிப்படையிலும் ஜீவிக்கலாம். You may be having the life, you may lead the life as a Christian. ஆனால் கத்தர் உன்னை ஒரு களிம்பாக ஒரு விறகாக மாற்றிட கூடாது. But the Lord should never change you as the dross or the firewood. இதை சொல்லுகிற இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி அல்ல, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் சொல்லுகிறார். And this is not said by a Supreme Court judge but the Lord God who created the heaven and earth, he only says this. விறகாக்குவேன். I will make you as a firewood. அதுக்கு முந்தின வசனங்களை படிச்சு பாருங்க, ஏன் தேவன் அப்படி சொல்லுகிறார். And the verses which are above it, why the Lord should say like this. அதுல ஒரு சில காரியங்கள், நிறைய காரியங்கள் அந்த முந்தின 4-5 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வீடுகளை போய் படித்துக் கொள்ளுங்க. And when you go back to your house, you can read all the verses on your houses. எல்லாவற்றையும் விவரித்து சொல்ல சமயம் இல்லை. There's no time to elaborate all those things. ஏன் தேவன் சிருஷ்டித்த இந்த மனிதனை பார்த்து உன்னை விறகாக்குவேன் என்று சொல்லுகிறார். Why after creating the man, why the Lord should say him, should say that I will make you as the firewood. கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். And the Lord said that they have made treachery against me. துரோகம் என்றால் என்ன? What do we mean by the treachery? தேவனுடைய வசனத்தோடு தேவனுடைய வார்த்தையோடு இணைந்து அதற்கு கீழ்ப்படிய வேண்டிய மனிதன் அதற்கு கீழ்ப்படியாமை காட்டி நம்பின தேவனுக்கு துரோகம் பண்ணுகிறான். The man that he should obey to the word of God and he is making he commit the treachery against the Lord God. இந்த இடத்துல இருக்கிற ஒருவரையும் பார்த்து கர்த்தர் ஒரு களிம்பாக விறகாக நம்மை அடையாளம் காட்டக்கூடாது. Those who have all gathered here, that none of us should be addressed as the dross or as the firewood. இந்த ஜனத்தை நான் விறகாக்குவேன். I will make these people as the firewood. ஏன்? Why? மனிதன் தேவனுடைய வார்த்தையோடு இணைந்து தேவனுடைய வார்த்தையின் மேல் நின்று தேவனுடைய வார்த்தைக்குள் வாழ வேண்டியவன். Man should get along with the word of God and he should live in the word of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்த போது, when God created Adam and Eve, முழு உலகம் உங்களுக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் ஜீவித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லவில்லை இப்படித்தான் ஜீவிக்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்தார். God never said unto them that the whole world is open before you so you can live as you wish, but it is not so. The Lord gave a definite command that you should live in this way only. இன்றைக்கு உலகத்தில் மனிதனுக்கு தேவன் ஒரு முக்கியமல்லை, தேவனுடைய வார்த்தையும் அவனுக்கு முக்கியமாக தெரியவில்லை. Today man doesn't count the word of God to be a great importance unto him and the man also doesn't count God to be an important one. இன்றைக்கு மனிதனுக்கு தேவன் ஒரு முக்கியமான நபராக தென்படவில்லை. Man could not keep the Lord God as a very important one in his life. அவருடைய வார்த்தைகளும் அவனுக்கு முக்கியமாக தென்படவில்லை. The word of God also is not important to the man now. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the holy name of God. தேவனை முக்கியப்படுத்த வேண்டும், அவருடைய வார்த்தையை முக்கியப்படுத்தி அவருடைய வார்த்தைக்கு நானும் நீங்களும் பயந்து நடக்க வேண்டும். So we should give much importance to God and the God's word and you and I myself that we should fear and tremble before the word of God. நீதிமொழிகள் 10 அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்கும்போது, Proverbs 10 chapter the 20th verse, துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது. The mind of the soul of the wicked will not have any value in it. அவனுடைய மனது துன்மார்க்கமான அவருடைய மனிதனுடைய மனதுக்கு விலையே கிடையாது. And the mind of the soul of the wicked will never have any value over him. வாசிங்க. நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது. துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது. So the mind of the wicked will not have any value in him. பிரியமானவர்களே, நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற சத்தியங்கள் மனிதனுக்கும் மனிதனுக்கும் முன்பாக உள்ள விலையை பேசவில்லை, தேவனுக்கு முன்பாக மனிதனுடைய விலை என்ன என்பதை குறித்து பேசுகிறோம். Beloved people of God, we do not speak about the truth of how a man fixes a value for the other man, but how the Lord fixes a value for the man. About that aspect only we do speak with you. அநேகர் எத்தனையோ வருடங்கள் இந்த சத்தியத்துக்குள் ஜீவித்து விட்டு, சிலரெல்லாம் எல்லாரும் அல்ல, சிலரெல்லாம் நிர்பந்தமான நிலவரத்தில் மரிக்கதை என் கண்களால் நான் கண்டிருக்கிறேன். With my own eyes that I have seen some of the people of this world, of this truth, of the people who are living in the truth, at the time of their death, that their life, the death was very
miserable. சபைக்குள் வாழ்வது வேறு, கிறிஸ்துவுக்குள் வாழ்வது வேறு. That's a great difference between living in Christ and living in the church. சபைக்குள் வாழ்வது வேறு, கிறிஸ்துவுக்குள் வாழ்வது வேறு. That's a great difference between living in Christ and living in the சபை. Why? What's the purpose of the church? கிறிஸ்துவுக்குள் வாழும்படியாகதான் சபை. The church is established only that we should live in Christ. எத்தனையோ வருடங்கள் சபைக்குள் வாழலாம், ஆனால் கிறிஸ்துவுக்குள் வாழாமலும் இருக்கலாம். For many long years that we may live within the church, but not we may not be living in Christ. நாங்கள் சபைக்குள் வாழுகிற வாழ்க்கையைப் பத்தி இப்பொழுது பேசவில்லை, கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்க்கை குறித்து பேசப்போகிறோம். Now we are not going to speak about the life that we live in Christ, we live in the church, but we are going to lead about the life that we are in Christ now. துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது. And the soul of the wicked will not have any value in him. அவர்களை நான் வராகாக்குவேன். And I will make him as a firewood. அடுத்தபடியாக நம் மல்கியாவின் புஸ்தகத்தில் 4:1 வாசிக்கும் போது, மலாக்கி 4:1, அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், அகங்காரிகளும் துன்மார்க்கரும் துரும்பாவார்கள் என்று சொல்லுகிறார். There the Lord said that wicked people and the proud shall be as the stubble. வாசிங்க. இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரம செய்கிற யாவரும் துரும்பா இருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அகங்காரிகள் யாவரும் அக்கிரம செய்கிற யாவரும் துரும்பா இருப்பார்கள். All the proud and all that do wickedly shall be stubble. Dross, துரும்பா இருப்பார்கள். And they shall be as the stubble. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. துரும்பை போல மாறுகிறார்கள். And they shall be changed as a stubble. ஏன்? Why? அகங்காரிகள். Because they are proud. அக்கிரம செய்கிறக்காரர். And the people who are committing the wicked things. இவர்களுக்கு பரலோகத்தின் தேவனும் பரலோகமும் கொடுக்கிற விலை மதிப்பு பாருங்கள், துரும்பு. God of heaven and the heaven gives them a value as the stubble. நானும் நீங்களும் களிம்பா போயிட கூடாது. You and I should never be changed as a dross. விறகா போயிட கூடாது. We should not be as the firewood. துரும்பா போயிட கூடாது. We should not be as the stubble. இந்த சம்பத்தை சேர்க்க வருகிறாரே, துரும்பையும் களிம்பையும் விறகையும் சேர்க்க முடியாகல்ல, அவருடைய சொந்த ஜுவல் சம்பத்தை சொர்க்க சொத்தை சேர்க்க வருகிறார். And our Lord God is going to gather not this stubble or the firewood or the dross, but he comes to gather only his jewel or his peculiar treasure. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை நீ பல விதங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். So this Christian life you may lead it in many different ways. ஆனால் அகங்காரிகளாக, but as the proud people, அக்கிரம செய்கிறவர்களாக, the wicked ones, நாம் ஜீவித்தால், if we live so, நாம் துரும்பாய் போய்டுவோம், அவருடைய சம்பத்தா மாற முடியாது. We will be as the stubble, we will never become as his jewel. அநேகர் துரும்பாய் இருக்கறாங்க. Many people are like the stubble. அநேகர் விறகா இருக்கறாங்க. Many people are like the firewood. அநேகர் களிம்பா இருக்கறாங்க. Many are like the dross. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது என்னுடைய வார்த்தை அல்ல, இது கர்த்தரால் தரப்படுகிற தேவனுடைய வார்த்தை என்கிற திட்டவட்டமாய் அறிவிக்கிறேன். This is not my word, but these are all the words which have been given unto me by God. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் துரும்பாக களிம்பாக விறகாக போவதை பரலோகத்தின் தேவன் விரும்பவில்லை, அதற்காக அவர் தன் ஜீவனையும் கொடுக்கவில்லை. God of heaven doesn't desire that all the people who have gathered here that they should never be changed as the dross or as the firewood or as a stubble, and for that purpose he never gave the heathen his own life. வருகிறார் பூமியின் எஜமானன். And he the master of the world, he is வருகிறார் பூமிக்கு உரிமையாளர். And the owner of the world is going to come. ஒரு கூட்ட சம்பத்தை தன்னோடு சேர்க்கும்படியாக வருகிறார். He comes to gather one group of people with him. நம்முடைய ஜீவியத்தில் விறகாக களிம்பாக துரும்பாக மாறாதபடி கர்த்தர் என்னையும் உங்களையும் காத்துக் கொள்வாராக. Our life let the Lord God preserve you and myself that we should never be changed as the dross or as the stubble. இதை பிரசங்கம் பண்ணுகிறதான என்னையும் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் கர்த்தர் இந்த நிலவரத்திலிருந்து வெளியே கொண்டு வருவாராக. And I am the person who is preaching it, that I myself and all the people who do hears it, that let the Lord bring you out of this. ஒருவேளை இந்த வசனங்களும் இந்த கூட்டங்களுக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்காமல் இருக்கலாம். கர்த்தருடைய கிருபையினால் சொல்லுகிறேன், இது பரிசுத்தத்தை கொடுக்கக்கூடிய கூட்டங்கள். Maybe these are all the meetings which will never give any comfort unto you, but one thing I can assure you that it will give you the holiness. உலகத்தில் பாவம் பெருகிக் கொண்டிருக்கிறது. The sin is abounding in this world. போன வார சில வாரத்துக்கு முன்னால newspaper la vaasthirupinga. few weeks back that you might have read it in the newspapers. 17 பேர் சேர்ந்து ஒரு சிறுமி என்ன அதை சொல்லவே எனக்கு கூச்சமா இருக்கு. Was 17 person that they had done something evil against a small child. பேப்பரை வாசித்தவர்கள் அறிந்திருப்பார்கள், இருதயம் உள்ளவர்களுடைய இருதயம் எல்லாம் உடைந்து போயிருக்கும். The people who have read the newspaper, they might have known about it. The people who have the heart, their heart might have been broken. நோவாவின் காலத்தை காட்டிலும் பயங்கரமாக உலகம் போய் கொண்டிருக்கிறது. More than the days of Noah, the world is going through a very terrible path. கடந்த சில நாட்களிலாக பல காரியங்களை கர்த்தர் தரிசனமாக காட்டுகிறார். In the last days, many things have been shown unto us as a vision. ஒரு 2 வாரத்துக்கு முன்னால, about 2 weeks
back. ஒரு நாள் இரவு நானும் ஒரு ஒன்பது விசுவாசிகளை சேர்ந்து ஃபைதோ மாடியில இரவு ஒரு ரெண்டரை மணி வரைக்கும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபித்தோம். One night I along with nine believers that we are on the ஃபைதோ in the upper chamber that we were praying. Brothers. Nine brothers. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு பயங்கரமான ஒரு காட்சி. And we had a terrible vision. வடக்குக்கும் தெற்குக்கும் ஒரு பெரிய பட்டயம் அப்படி அக்கினியாக மின்னிக் கொண்டிருக்கிறது. And that was a great sword that it is shining between the north and south side. எப்பயோ உள்ள தரிசனம் அல்ல. This is not a vision about some years back. Only two weeks before. வடக்குக்கும் தெற்குமாக ஒரு பெரிய தேவனுடைய பட்டயம், அந்த பட்டயம் அக்கினியாக மின்னுகிறது. அது தேவனுடைய நியாய தீர்ப்பின் பட்டயம். Between north and south a sword is shining and it is the judgment of God and it is as a fire. கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாக அறிவிக்கிறேன். Very boldly I proclaim the word of God. நியாய தீர்ப்புக்கு தப்பும்படியாக. That in order for you to escape the judgment. ஜலிம்பாக துரும்பாக விறகாக இருக்கிற ஜீவியத்தை விட்டு வெளியே வா. You come out of your life being the stubble or the firewood or as the dross. மனசும் மாம்சம் விரும்பினது போல ஜீவிக்கும்படியாக தேவன் இந்த சரீரத்தை மனிதனுக்கு கொடுக்கவில்லை. God hath not given this body so the man can live according to his own will and wish. எவ்வளவு அழகான சரீரம். What a beautiful body. இந்த சரீரத்தை மனிதன் எப்படி கெடுத்துக் கொள்ளுகிறான் பாருங்கள். But see how and all the man is corrupting this body. பாவத்து நிமித்தம் மனிதன் தன்னுடைய விலையை இழந்தான். Because of the sin man hath lost his all of his value. அடுத்தபடியாக. Nextly. ஒரு வம்சத்தாரை பார்த்தே ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை நான் வைக்கோலாக்குவேன். Even to his whole generation, the Lord said that I will make them as a him. ஒபதியா முதலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசிக்கும்போது. ஒபதியா first chapter the 18th verse. யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாய் இருப்பார்கள். ஏசா வம்சத்தாரோ வைக்கோல் துரும்பாய் இருப்பார்கள். ஏசா வம்சத்தாரோ வைக்கோலும் துரும்புமாய் இருப்பார்கள். The house of Esau shall be as a stubble. அடுத்து ஒரு ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் வைக்கோலும் துரும்புமாய் இருப்பார்கள். To another group of people the Lord said them that they will be as the stubble and the ash. கொஞ்சம் கவனமா இந்த சத்தியங்களை கேட்கும்படியாய் கிருபையினால் வாஞ்சுகிறேன். I please listen carefully to the word of God. நம்முடைய முற்பிதாக்கள் எத்தனையோ இந்த சத்தியத்தை போதித்து கர்த்தரிடத்தில் போய்விட்டார்கள். Many of our forefathers had taught this doctrine and they all entered into God. கடைசியாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். So we are in the last leg of race. கடைசி யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. The last battle is now. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. The sin is abounding. ஏன் வாலிபர் பிள்ளைகள் இன்றைக்கு ஆவியின் நிறைவு பிள்ளைகளை விட்டு போய்விட்டது. Even the young people, the youth, that they have lost being filled with the Holy Spirit. பயங்கரமான தேவ கோபம், தேவனுடைய நியாய தீர்ப்பு இந்த பூமியை சந்திக்க போகிறது. A great wrath of God, a judgment of God is going to face this world. The world is இனி சமயம் இல்லை. There's no more time. இனி உலகத்துக்கு பின்னால், பாவத்துக்கு பின்னால், பணத்துக்கு பின்னால், மனுஷனுக்கு பின்னால் போவதற்கு இனி சமயம் இல்லை. To run after the sin or after the world that we don't have any time. எல்லாவற்றையும் கர்த்தர் முடிக்க போகிறார். Everything will come to an end. நம்முடைய பாஸ்டர் மூன்றாவது பாஸ்டர் பாஸ்டர் ஜெயம் சிலான்ல ஒரு சண்டே சர்வீஸ் நடத்தி கொண்டிருக்கும் போது. So our third pastor while he was conducting a service, Sunday service in Ceylon. ஒரு ரெண்டு பேர் டிரான்ஸ்ல பரலோகத்துக்கு நரகத்துக்கு சென்று வந்தார்கள். So two among the group they went in trance to heaven and hell. அதை நான் சிடியில கேட்டேன். I heard it through the CD. அதுல ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறேன். Only one word that I would like to say. பாஸ்டர் ஜெயம் நடத்துற ஒரு சண்டே சர்வீஸ்ல நடந்த விஷயம் இது. And this is an event which had happened in during the Sunday service which was conducted by Pastor Jayam. என்னுடைய கடைசி எச்சரிப்பை நான் my last warning. This is my last warning. என்னுடைய கடைசி எச்சரிப்பை நான் கொடுக்கிறேன். And the last that I am going to give you the last warning. இது தேவன் அந்த டிரான்ஸ்ல போன அந்த நபர் இடத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தை. The person who went into that chant, the Lord said this particular word unto them. அது மாத்திரமல்ல. Not only that. பிதாவாகிய தேவனிடத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பிச்சைக்காரன் போல அப்படி ரொம்ப தாழ்மையா பரிந்து பேசுகிறாராம். To God the Father as a beggar, the Lord Jesus is interceding to God the Father and he is as a beggar before him. என்ன கேக்குறார்? And what is his request? நாட்களை கூட்டி கொடுங்க. Oh Lord, extend the days. நாட்களை கூட்டி கொடுங்க. Oh Lord, prolong the days. அந்த கெஞ்ச காட்சி அவ்வளவு பயங்கரமா இருக்குதாம். The scene of pleading with God the Father, it was so terrible. இந்த கிருபையின் காலம் முடிய போகிறது. Because the dispensation of grace is going to come to an end. இந்த கிருபையின் காலம் ஆரம்பித்து 2000 வருடங்கள் ஆகிவிட்டது. Our 2000 years had been crossed after the dispensation of grace. இந்த கிருபையின் காலத்தினுடைய முடிவில ஜீவிக்கிறோம். Now we are living at the end of the dispensation of grace. இயேசு கிறிஸ்து நாட்களை கூட்டி கொடுக்கிறதுக்காக பரிந்து பேசுகிற கெஞ்சிராராம். பிச்சைக்காரன் போல கெஞ்சிராராம். But still more the Lord Jesus is interceding to God the Father.
father to extend the days. பிதாவினிடத்தில் கெஞ்சி வாங்கிக்குடுக்கிற இந்த நாட்களை நானும் நீங்களும் எப்படி செலவு பண்ணிக்கொண்டுருக்கிறோம்? So how Jesus is interceding and is pleading for the days, but how you and I are spending the days. எதற்காக இந்த காலங்களை குட்டிக்குடுக்கிறார்? What is the purpose that the Lord is extending all of these days? என்னுடைய பரிசுத்தத்துக்காக, உன்னுடைய பரிசுத்தத்துக்காக. For your holiness and for my holiness. தேசத்தின் ரசிப்புக்காக. For the salvation of this nation. ஒருவரும் அளிந்து போகிறது அவருடைய சித்தம் இல்லை. It is not the will of God anyone to perish. அடிக்கடி இந்த வார்த்தை யோசிப்பே. Often I used to think about this thing. எப்படி பிச்சக்காரன போல நாட்களை கூட்டிக்குடுங்க, நாட்களை கூட்டிக்குடுங்க. How as a beggar the Lord Jesus is interceding for the God the Father, Lord extend the days. ஏனென்றால் ஏசுனுடைய இரண்டாம் ரகசிய வருகை என்பது ஏசுவுக்கே தெரியாது. Because the day of the second advent of the secret advent of the Lord Jesus, even Jesus doesn't know about it. பிதா கட்டளையிடும்போது ஏசு புறப்பட்டு வருவார். When God the Father come and the Lord Jesus shall proceed. பிதாவின் கட்டளைக்காக தூதர்களும் காத்துக்கொண்டிருக்கிறார்கள். And the angels are waiting for the command of God the Father. எக்காலத்தை ஊதுங்கள் என்று சொன்னால் ஊதி விடுவார்கள். At the time when the command is given to blow the trumpet, they will blow the trumpet. இதோ அவருடைய சம்பத்தை அவர் சேர்க்க வருகிறார். Behold, he is going to gather, come and gather his own jewel. கலிம்பை அல்ல. Not the dress. விறகை அல்ல. Not the firewood. துரும்பை அல்ல. Not the stubble. வைக்கோலை அல்ல. Not the hay. அவருடைய சொந்த சம்பத்தை சேர்க்க வருகிறார். His own peculiar treasure, the jewel he is going to gather. மனிதன் பாவத்து நிமித்தம் தேவனை விட்டு பிரிந்தான். Man was separated from God only by his sin. பாவம் மனிதனை விலையில்லாதவனாக மாற்றிவிட்டது. Sin had changed a man to be without any price before God. இப்பொழுது இந்த மனிதனை சொந்த சம்பத்தாய் மாற்றும்படியாக இயேசு என்ன செய்திருக்கிறார்? Now what Jesus did so that the man can be changed again as his own peculiar treasure. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தருக்கு சித்தமான நாளைய தினத்தில் எப்படி மனிதன் வைக்கோலாக மாறுகிறான்? If it be the will of God tomorrow, let us meditate how the man can be changed as a hay. ஏழு விதமான சுபாவங்கள், பாவ சுபாவங்கள் அவனை தேவனுக்கு முன்பாக ஒரு வைக்கோலாய் மாற்றி விடுகிறது. Seven sinful natures makes a man before God as the hay. இப்பொழுது விலையில்லாமல் போன இந்த மனிதனை, களிம்பாக, துரும்பாக, விறகாக, வைக்கோலாய் போன இந்த மனிதனை எப்படி இயேசு மறுபடியும் தம்முடைய இரத்தத்தினால் மீட்டெடுத்து அவருடைய சம்பத்தாக மாற்றுகிறார்? Now how the man who had become very without any price because of the stubble, because of the dross, or because of this nature, how the Lord Jesus gave his own blood and how the Lord Jesus make him as his own jewel. படிப்படியாக தேவன் அவனை சம்பத்தாக மாற்றிக் கொண்டு வருகிறார். Step by step the Lord makes him as his own jewel. பாவம் மனிதனை தேவன் விட்டு பிரித்தது. Sin separated the man from God. ஐந்து விதமான இணைப்புகள் மூலமாக மனிதன் தேவனுடைய சம்பத்தாக மாறுகிறான். Through five kinds of relationship man is becoming the jewel of God. ஒன்று ஒன்றாக கர்த்தருடைய கிருபையால் வருகிற நாட்களை தியானிக்கலாம். One by one in the days to come we shall meditate over these things. ஐந்து விதமான இணைப்புகள். So five kinds of relationships. பாவத்து நிமித்தம் தேவனோடு இருக்கிற உறவிலிருந்து, தேவனோடு இருக்கிற ஐக்கியத்திலிருந்து மனிதன் துண்டிக்கப்பட்டான். Because of the sin man was distracted from the fellowship with God. தேவனுக்கு சத்துருவாக மாறினான். And he became an enemy to God. தேவனுக்கு அந்நியனாக தேவனை விட்டு தூரமாக போனான். He became a stranger and he went far away from God. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து, the Lord Jesus Christ, 2000 வருடங்களுக்கு முன்பதாக மாம்ச சரீரத்தில் மனிதனாக இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார். About 2000 years back in the form of the flesh of a man he descended into the world. அவர் பிறந்தார் என்பதை சொல்வதை காட்டிலும் பூமிக்கு மனிதனாக இறங்கி வந்தார். More than to say that he was born in the world, we can say that he descended as of in the form of the flesh. எப்படி வந்தார்? How did he come? மனிதனை பற்றிய முழு திட்டத்தையும், மனிதனை பற்றி வைத்திருக்கிற முழு நோக்கத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு மாம்ச சாயலாக, மனுஷ சாயலாக இந்த பூமிக்கு மனுஷனாக இறங்கி வந்தார். By taking all of the whole will and the whole purpose of man concerning of the man, the Lord Jesus descended into the world. மனிதன் தேவனை விட்டு பிரிந்தானே. Man separated from God. இந்த பிரிந்த மனிதனை மறுபடியும் தேவனோடு இணைக்க வேண்டும். The man who was separated from God, again he should be united together with God. தேவனோடு ஒப்புரவாக்க வேண்டும். He should be reconciled with God. இறங்கி வந்த இந்த தேவன், the Lord Jesus who descended, சிலுவைக்கு போகிறார். And he goes to the cross. இயேசு ஒரு கிருபாதார பலியாக இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார். The Lord Jesus came into the world, descended into the world as the propitiation for our sin. இந்த கிருபாதார பலி என்பது ஆங்கிலத்தில் ஹிலாஸ்மோ, அதாவது கிரேக்க மாசில ஹிலாஸ்மோஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Greek language it has been written as the kerosmos. Hilasmos. 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த கிருபாதார பலி என்பதற்கு பல விளக்கங்கள் உண்டு. அது ரெண்டு அர்த்தங்களை சொல்லுகிறேன். There are many meanings for the propitiation of the sin. Only two explanations that I would like to give unto you. மரணத்தின் மூலம், இரத்தத்தின் மூலம் அவனை மீண்டும் இணைத்தல்.
through the death and through the blood, again he shall be reconciled together. இரண்டாவது பாவத்தினிமித்தம் மனிதன் மேல் பத்தி எரிகிற தேவ கோபத்தை ஆற்றுவது. Secondly, covering up the wrath of God because of the sin of man. இதுதான் அந்த ஹிலாஸ்மோஸ், இதுதான் அந்த கிருபாதார பலி. This is the hilasmos or the propitiation for our sin. எப்படி மனிதன் தேவனுடைய சம்பத்தாக மாற்றப்படுவது? How a man can be changed as a jewel of God? அந்த சம்பத்தாய் மாற்றப்பட்ட மனிதனை சேர்க்கதான் ஏசு வருகிறார், அதான் அவருடைய சம்பத்தை சேர்க்கும் நாள். So the man who has been changed as a jewel of God, we only to gather him, the Lord Jesus is going to appear soon, that is the day of gathering of the jewel. மனிஷன் தன்னுடைய பாவத்தினிமித்தம், துன்மார்க்கத்தினிமித்தம், அக்கிரமத்தினிமித்தம், அகங்காரத்தினிமித்தம் தன்னுடைய விலையை கலிம்பாக, விறகாக, துரும்பாக, வைக்கோலாய் மாறினானே, இவனை அதிலிருந்து தூக்கி எடுக்கும்படியா? Man, because of his sin and iniquities and wickedness, the man had been changed as a stubble or the firewood or the dross or as the hay, now he should be lifted up from this stage. தேவனை விட்டு பிரித்த இந்த பாவத்திலிருந்து அவனை தூக்கி எடுத்து. And to lift him up from this sin. தம்முடைய மரணத்தின் மூலமாய், இரத்தத்தின் மூலமாய் அவனை மீண்டும் தன்னோடு இணைக்கிறார். Through his death and blood, the Lord is uniting him together. ஒரு மனிதன் சிலுவை அண்டை வரும்போது. When a man comes unto the cross. தன்னுடைய பாவத்தைக் கர்த்தராய் ஏசுவினிடத்தில் அறிக்கையிடும்போது. When a man confesses his own sin unto the Lord Jesus. அவன் கலிம்பாகல்ல, விறகாகல்ல. Not as the dross, nor as the stubble. அவருடைய இரத்தத்தினால கழுகப்பட்டு, சுத்திகரிக்கப்பட்டு, சொந்த பிள்ளையாக மாற்றப்படுகிறான். By the blood he shall be washed and he shall be changed as his own children. அவருடைய சம்பத்தாக மாறுகிற முதல் நிலவரத்தை அவன் அடைகிறான். And he shall reach the first status of being called as the jewel of God. உன்னுடைய பாவத்தை சிலுவையில் புதைத்துவிடு. And you bury your sin on the cross. கர்த்தராய் ஏசு கிருஸ்துவின் சிலுவையில் உன் பாவத்தை புதைக்காவிட்டால். If you do not bury your sin on the cross of the Lord Jesus Christ. இந்த பாவம் உன்னை விறகாக, கலிம்பாக, உன்னை துரும்பாக, வைக்கோலாய் மாற்றிவிடும். The same sin shall change you as the stubble or as the firewood or as the hay. இந்த பாவத்தைத் தொலைக்க நீ எந்த நதிக்கு போனாலது போகாது. To whatever may be the river that you may go, that you'll never be atoned from the sin. எந்த ஏரில குளிச்சாலும் போகாது, எந்த குளத்தில குளிச்சாலும் போகாது. Whatever may be the pool that you may have bought, but it will never go away. நீ செருப்பு போடாம எங்க நடந்தாலும் போகாது. Even with the wearing chapel that you may go to any other places. இதோ உன்னுடைய பாவத்தைத் தொலைக்கக்கூடிய, உன்னுடைய பாவத்தைப் புதைக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறதான் கர்த்தராய் ஏசுவின் சிலுவை. That is one and only place to bury your sin, that is the cross of the Lord Jesus. Hallelujah. இந்த சிலுவை அண்டை வந்து. When you come under this cross. அந்த கிருஸ்துனுடைய மரணத்தை விசுவாசித்து. Believing the death of the Lord Jesus on the cross. கர்த்தராய் ஏசு கிருஸ்துவை விசுவாசித்து. Believing the Lord Jesus. அவருடைய இரத்தத்தை விசுவாசித்து. Believing the blood. உன்னுடைய பாவங்களை நீ அறிக்கையிடும்போது. When you confess your sins. ரோமர் மூன்றாம் அதிகாரம் 22-26 வசனத்தின்படி. Romans 3, chapter 22 and 26 verses. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவரைப்பத்து விசுவாசம், அவருடைய இரத்தத்தைப் பத்து விசுவாசம். And the faith concerning the blood and the faith concerning about the death. அந்த கிருபாதார பலி. So the propitiation for our sin. கர்த்தரை விட்டு பிரிந்த உன்னை மறுபடி இணைக்கிறது. You who have been separated from God, it unites you together again with Jesus. பாவ உணர்வும், பாவ அறிக்கையும் இல்லாமல் உன்னுடைய ஜீவியத்தில் கிருஸ்துவோடு இணைக்கப்பட முடியாது. Without the conviction of sin, without the confession of sin in your life, you can never be reunited with God. மறுபடி சொல்லுகிறேன். Again I repeat. பாவ உணர்வும், பாவ அறிக்கையும் இல்லாமல் நீ கிருஸ்துவோடு இணைக்கப்பட முடியாது. So without the conviction of sin or without the confession of sin, you can never be reunited with God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்படி தேவனோடு முதலாவது அவன் இணைக்கப்படுகிறான். So it is in this way he is being reunited with God. 1 யோவான் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தின்படி. First John 2nd chapter the first verse. 1 யோவான் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தின்படி. First John 4th chapter the 10th verse. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற கிருபாதார பலியாக வெளிப்பட்டார். And the Lord Jesus appeared as a propitiation of the sins, who bears the sins of the whole world. இந்த தேவனை விட்டு பிரிந்த இந்த மனிதன். The man who had been separated from God. கிறிஸ்துனுடைய மரணத்தின் மூலமாக. Through the death of the Lord Jesus. கிறிஸ்துனுடைய இரத்தத்தின் மூலமாக. The blood of the Lord Jesus. அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு. And his sins are forgiven. தேவனாகிய கர்த்தரோடு இணைக்கப்படுகிறான். And he is being reunited together with God. எங்களுடைய கூட்டத்தின் நோக்கம் என்ன? What is the purpose of this meeting? உன்னை தேவனோடு இணைக்க வேண்டாம். That you should be united together. உன்னை தேவனோடு சேர்க்க வேண்டாம். You should be gathered together with God. நீ அவருடைய சம்பத்தாய் மாற வேண்டாம். You should be changed as his jewel. இதுதான் எங்களுடைய கூட்டத்தின் பெரிய நோக்கம். This is the very great purpose of our meeting. நம்முடைய கண்களை மூடுவோமாக. Let us close our eyes. நீங்க எந்த நிலவரத்தில் வந்திருந்தாலும் பரவாயில்லை. Whatever may be the state with which you have come here. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க.
Some minutes let us call unto God. இப்பொழுது கத்தர் இந்த வார்த்தை நமக்கு அறிவிக்கிறதுனுடைய நோக்கம். The purpose the Lord God is saying all these verses unto us. உன்னை வீசி எறியும்படியாக அல்ல. Not to throw you away. உன்னை ஆக்கினைக்குட்படுத்தும்படியாக அல்ல. Not to condemn you. உன்னை நரகத்துக்கு தள்ளும்படியாக அல்ல. Not to push you to the hell. இந்த சத்தத்தைக் கேட்டு. By hearing this voice. உணர்வடைந்து. That you should have the understanding. நொறுங்குண்ட இருதயத்தோடு. So with a broken heart. கத்தரை நோக்கி நீ கதறினால். If you cry unto God. கத்தர் உனக்கு இரக்கம் செய்வார். The Lord shall show mercy unto you. இன்னைக்கு ஒரு இனிப்பு உனக்கு கிடைக்கிறது. And that you shall have the mercy of God. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? How many of you do have the desire? கங்களை முடுவோமாக. Please close your eyes. முழங்கால் படிடு, முடிஞ்சவங்க தேவ சமுத்திரத்தில் முழங்கால் படிடுவோமாக. Those who can kneel down, please kneel down. எத்தனை பேர் உண்மையாக இந்த சத்தியத்தை உணர்றீங்க? How many of you really you do understand this truth? பிரியமானவர்களே, எத்தனையோ பேருடைய மரணம் நன்றாக இல்ல. Beloved people of God, many people's death are not proper or good. நான் ஒரு விசுவாசி அடக்கமண்டி ஃபேத்தோம்க்கு வரேன். And after the funeral service of a believer, I have come to the faith home. இர நைட் சத்தம் கேக்குது. I heard a voice in the night. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்து செய்த துன்மார்க்கன் அவன். And he was a wicked person who went to the holy places. ஆளு பரலோகத்துக்கு போல. He didn't go to heaven. இந்த நிலவரம் நமக்கு வேண்டாம். We should not face the same state. முழங்கால் படிட, முடிஞ்சவங்க தேவ சமுகம், வயசான வேண்டாம், முடியாதவங்க வேண்டாம். Those who can kneel down, please kneel down if you are. ஒரு சில நிமிஷம் இப்பொழுது கத்தர் நோக்கி கூப்பிட போகிறோம். For some many that we are going to call unto God. எத்தனை பேர் இருதயத்தின் அடியாளத்திலிருந்து கத்தர் நோக்கி கூப்பிட போறீங்க? How many of you that from the depth of your heart you are going to call unto God? நீங்க அப்படியே வந்த வண்ணமா போறது தேவனுடைய சித்தம் இல்ல. It is not at all the will of God that you should never go back as you are. ஒரு இனிப்பு கத்தர் கொடுக்கிறார். Now the Lord is giving you a. நீ கத்தரோடு இணைக்கப்பட போகிறாய். You should be united together. நீ பரலோகத்தோடு இணைக்கப்பட போகிறாய். You are going to have united together. மகிமையோடு இணைக்கப்பட போகிறாய். The glory of kingdom you shall be. தேவனுடைய வல்லமையோடு இணைக்கப்பட போகிறாய். The power of God you shall be united. உண்மையா உணர்றவங்க, ஆண்டவரே நான் ஒரு துரும்பா போயிடக்கூடாது சுவாமி. Those who have the real understanding, oh Lord, I should not be as a stubble. நான் ஒரு களிம்பா போயிடக்கூடாது சுவாமி. I should not be as the dross. ஆண்டவரே நான் ஒரு வைக்கோலா போயிடக்கூடாது சுவாமி. Oh Lord, I should never be as the. நான் ஒரு விறகா போயிடக்கூடாது சுவாமி. I should not be as the firewood. ஒரு சொந்த சம்பத்தா நான் மாற விரும்புறேன். Oh Lord, I should be changed as your own jewel. அவங்க மாத்திரம் வாயை திறந்து கர்த்தர் நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. Such people only you please call unto God. வெக்கப்பட்டுட்டு அப்படியே இருந்தீங்கன்னு சொன்னா. If you are ashamed, if you are keeping quiet, இந்த சரீரத்தை விட்டு பிரிகிற கடைசி நிமிஷம் உண்டு. There will be a last moment you will be departing. நீ எந்த நிலவரத்துல இந்த பூமி விட்டு போக போகிறாய்? In which state that you will be departing from this world? தயவு செய்து தாழ்மையாக கேட்கிறேன். Very humbly I request you. யாரும் அமைதியாக இருக்காதீங்க. No one needs to be quiet. இனி காலம் இல்ல. There shall be time no longer. இனி காலம் இல்ல. There shall be time no longer. இனி சமயம் இல்லை. There shall be time no longer. இனி அடுத்த வருஷம் இதுபோல கூட்டம் நடக்குமோ தெரியாது. You do not know whether that same meeting will be. இதோ இயேசு வருகிறார். Oh, Jesus is going to come. அவருடைய சம்பத்தை சேர்க்க வருகிறார். He is going to gather his own jewel. He is going to come. வாயை திறந்து கர்த்தர் நோக்கி கதறுங்க. Open your mouth, cry unto God. இன்றைக்கு நீ வெக்கப்பட்டா. If you are feeling ashamed today, முடிவில நீ எங்கே போக போகிறாய்? At the end, where will you go? இது ஒரு விளையாட்டான வாழ்க்கை அல்ல. Your life is not a playing field. நீ எப்படி நிலவரத்துல வந்தால் கர்த்தர் உனக்கு மன்னிக்கிறார். Whatsoever may be a state, the Lord is forgiving you. நீ ஒன்று செய்தால் போதும். There's only one thing you have to do. நொறுங்குண்ட இருதயத்தோடு கர்த்தர் நோக்கி நீ கதறினால் போதும். With a broken heart you cry unto God, it is enough. உன்னை அவர் வீசி எறிய மாட்டார். He will never throw you away. உன்னை அவர் இணைத்துக் கொள்வார். He shall unite you together. உன்னை சேர்த்துக் கொள்வார். He shall join you. உன்னை கட்டி அணைப்பார். Actually embrace you. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you do have the desire? அநேகர் ஊமே அமைதியா இருக்கீங்க. Still many of you are keeping quiet. ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். You should not be like that. நம்முடைய முடிவில எங்கே போக போகிறோம்? Again where shall we go? எல்லாம் இந்த சரீரத்தை பிரியும் போது தான் தெரிய போகுது. Only at the time when the life departs from our body. யாரு கண்ணை திறக்காதீங்க. Nobody should open your eyes. வாலிப பிள்ளைகளே கர்த்தரை நோக்கி கதறுங்கள். All the young boys and girls please open. ஊழியர்களே தேவ ஜனங்களே புதிய ஆத்துமாக்களே கர்த்தரை நோக்கி கதறுங்கள். Sons of God, new souls, all the believers open unto God. இதோ தம்முடைய சம்பத்தை சேர்க்க அவர் வருகிறார். Behold to gather his jewel he is going to appear. யாரு கண்ணை திறக்காதீங்க. Nobody should open your eyes. கர்த்தரை நோக்கி நீ கதறிக்கொண்டே always cry, continue crying to God. ரத்தத்தோடு வந்திருக்கிறார். The Lord has come with his blood. அந்த ரத்தத்தினால் உன்னை கழுவுகிறார். By his blood he washes you. யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி கதறுகிறார்களோ. Whosoever calls unto God. இதோ அவருடைய ரத்தம் கழுவி உன்னை அவரோடு இணைத்துக் கொள்கிறது. The blood washes you and his ways join you with him. இன்னும் ஒரு சில நிமிஷத்துக்குள்ளார. Within some more minutes. அநேகர் கர்த்தரோடு இணைக்கப்பட போகிறார்கள். Many shall be joined with God. நீ திரும்பி போகும்போது. When you go back. நீ தனியாக அல்ல. Not as all alone. இயேசுவோடு நீ போவாய். தூதரோடு நீ போவாய். இனி காலம் இல்லை. இனி காலம் செல்லாதே. அவருடைய சம்பத்தை சேர்க்க வருகிறார். கதறுங்கள் கதறுங்கள். யாரு கண்ணை திறக்காதீர்கள்?
No one is to open your கதருங்கள், eyes. கதருங்கள். But you cry unto God. ஒரு பெருமூச்சு சத்தம் இங்கிருந்து வரட்டும். Let us have a great sigh from us. நீங்க ஸ்டைலா உட்கார்ந்துட்டு ஸ்டைலா எழும்பி போனா. If you sit stylish, if you go out with a style. உன்னுடைய வாழ்க்கையின் முடிவில் சாத்தான் வந்து ஸ்டைலா தூக்கிட்டு போயிடுவான் நரகத்துக்கு. At the end of your life, the Satan will take you stylish into the. உன் முடிவில் யார் வரப்போகிறது? At the end, who is going to appear? சாத்தானா தேவனா? Is the devil or God? பரலோகமா பாதாளமா? Hell or heaven? பாவமா பரிசுத்தமா? Sin or holiness? எது உனக்கு தேவை? What do you need? தயவு செய்து தாழ்மையா கேக்குறேன். Humbly I request you. இன்னும் உங்களுடைய பாதத்தை தொட்டு கேக்குறேன். Still I touch your feet and இனி காலம் இல்லை. There shall be time no longer. இனி காலம் இல்லை. இதோ கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே என் மகளே. Because the Lord says, my son, my daughter. இனி காலம் இல்லை. There shall be no more. நீ என் சொந்த சம்பத்தாய் மாற நான் விரும்புகிறேன். And it is my desire that you should be changed. உன்னை வீசி எறிய நான் விரும்பவில்லை. It is not my desire. உன்னை தள்ள விரும்பவில்லை. It is not the நீ நரகத்துக்கு போவதை விரும்பவில்லை. சத்தத்தை உயர்த்துவாயாக. Still many of us are keeping quiet. இருதய கடினத்தோடு பரலோகத்துக்கு நீ செல்ல முடியாது. The hardness of God, you cannot go to heaven. இருதய கடினத்தோடு நீ பரலோகம் செல்ல முடியாது. The hardness of God, you cannot go to heaven. மறுபடியும் சொல்லுகிறேன். I say unto you. இருதய கடினத்தோடு நீ பரலோகம் செல்ல முடியாது. The hardness of God, you cannot go to heaven. நொறுக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்கள். Only with the broken heart. உடைக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்கள். Only with the contrite heart. இளகின இருதயம் உள்ளவர்கள். Only with the melted heart. அவர்கள் தான் சம்பத்தாய் மாற போகிறார்கள். Only we can be changed as a jewel. ஒரு அலறல் சத்தம் உண்டாகட்டும். Let there be a great cry among us. கர்த்தரை நோக்கி புலம்பல் சத்தம் உண்டாகட்டும். Let there be a lament. ஒரு பெருமூச்சு உண்டாகட்டும். Let there be a great sigh before God. இன்னும் ஒரு சரியான மகிமை வரல. Still there was no great glory. ஓ பூமி இருள் காரிரல் மூட போகிறது. Darkness going to. இதோ கர்த்தருடைய பட்டயம் வடக்குக்கும் தெற்குக்குமாக இருக்கிறது. So it is between the north and here. நாம் அந்த பட்டயத்துக்கு இரையாக கூடாது. We should not be the prey for the sword. அவருடைய சம்பத்தாய் பறந்து போவோம். Jewel, we shall fly away. கர்த்தருக்கு கதறிக்கொண்டே இருங்கள். Continue cry unto God. கர்த்தருக்கு கதறிக்கொண்டே இருங்கள். Continue cry unto God. நான் கிருபையினால் வாஞ்சிக்கிறேன். Gracious right is. இந்த மைதானத்திலிருந்து ஒரு பெரு மூச்சு போகட்டும். From the ground a great sigh goes before. கண்ணீரின் அலறல் சத்தம் போகட்டும். Let that be the sigh. சம்பத்தா என்ன மாற்ற ஆண்டவரே. Oh Lord, change me as my jewel. ஆண்டவரே, உம்முடைய சம்பத்தா என்ன மாற்ற ஆண்டவரே. Oh Lord, change me as your jewel. இந்த உலகத்தில் வேற ஒன்று எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. I don't need anything in the world. நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. Lord, you are enough. நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. Enough to me. உம்முடைய சம்பத்தா என்னை மாத்தினால் போதும். Oh Lord, it is enough if you change. இந்த உலகத்தில் எனக்கு வேற ஒன்று வேண்டாம். I don't need anything in the world. உம்முடைய சம்பத்தாய் நான் மாறினால் போதும். It is enough that I should be changed. உம்முடைய சம்பத்தாய் நான் மாறினால் போதும். It is enough that I should be changed as your own jewel. உம்மையா வாஞ்சிக்கிறவங்க. Those who do desire. கர்த்தரை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிறவங்க. Those who are crying to God. அவங்க மேல இன்னும் ஒரு சில நிமிஷத்துல கர்த்தருடைய வல்லமை வந்து இறங்கும். Over them the power of God is going to descend. கர்த்தருடைய மகிமை வந்து இறங்கும். Glory of God is going to descend. கர்த்தருடைய சமூகம் இறங்கும். Presence of God shall descend. கர்த்தர் தன்னுடைய பரிசுத்தத்தை உனக்குள் வைக்கிறார். The Lord is placing the holiness in you. ஆமென் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. தகப்பனே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே, உம்முடைய சம்பத்தாய் மாற்றும்படியாக சிலுவையில் அறையப்பட்டவரே, ஆண்டவரே, இது போதாது. This is not enough. கர்த்தருடைய பிள்ளை நீ எங்கே போக போகிறாய்? Oh child of God, where are you going to go? இது விளையாட்டான வாழ்க்கை இல்லையே. It's not a playing field. உன்னுடைய நித்தியம் எங்கே? Where will be your eternity? உன்னுடைய நித்தியம் எங்கே? பரலோகமா பாதாளமா? உன்னுடைய நித்தியம் எங்கே? Where is your eternity? நீ பாவத்தோடு கர்த்தரை சந்திக்க முடியாது. With the sin you cannot meet God. கர்த்தரை நோக்கி கதறிக்கொண்டே இருங்க. Continue cry unto God. இன்னும் நான் கர்த்தருடைய சமூகத்தில் வாஞ்சிக்கிறேன். Still more I need the presence of God. ஒரு நிறைவு உண்டாக வேணும். There should be some fullness. ஒரு விடுதலை உண்டாக வேணும். There should be some deliverance. உன்னை அடிமைப்படுத்தின வல்லமையிலிருந்து ஒரு விடுதலை உண்டாக வேண்டும். The power that had enslaved you, that is. நீ இயேசுவுக்கு சொந்தம். You belong to Jesus. நீ அவருடைய மனவாட்டி. You are his bride. நீ அவருடைய மனைவி. You are his wife. நீ அவருடைய மனவாட்டி. You are his bride. அவருக்கு சொந்தம். You belong to him. உன்னை சம்பத்தாக மாற்ற விரும்புகிறார். He is desired to change you as his own jewel. அலபகர சந்துடா பதகட பங்கடா துடங்கடா துடங்கடா சிடங்க கடபனா சரது தமகடா துடங்கடா துடிபிடகடே ஹராபனங்கடா துடிபிடகடபகடபக துடிபிடகடபக துடங்கடா 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 கதுடா
ஏசு ராஜன் வருவார் இன்னும் கொஞ்சம் நேரம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோ அல்லேலூயா ஏசு ராஜன் வருவார் இன்னும் கொஞ்சம் நேரம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோ என் வாழ்நாள் எல்லாம் போயிட்டு போயிட்டு உலக மாயையிலே ஓ தேவ கோபம் வருமுன் வருமுன் நீர் என்னை மாற்றிடுமே ஏசுராஜன் வருவா எல்லாம் பாடுங்க கை தட்டி முடிமலத்தோட பாடுங்க அல்லேலூயா ஏசுராஜன் வருவா இன்னும் கொஞ்சம் நேரம்தான் மூச்சலோகம் சேர்ந்திடுவோ என் வாழ்நாள் எல்லாம் போயிட்டு போயிட்டு உலகமா எயிலே ஓ தேவ கோபம் வருமுன் வருமுன் நீர் என்னை மாற்றிடுமே ஒரு நிமிஷம் இந்த பாட்டை நான் இப்படி பாட விரும்புகிறேன் I'm going to sing this song in this கர்த்தருடைய கிருபையினால் என்னுடைய நேரம் முடிய போகிறது By the grace of God my ஆனா என்னுடைய இருதயம் வாஞ்சிக்கிறது By my heart ஒருவரை இப்படி விட்டுவிட மனதில்லை ஏனென்றால் மனவாளன் வருகிறார் இயேசு வருகிறார் அவருடைய சம்பத்தை சேர்க்க வருகிறார் நீ சம்பத்தாய் மாறு You be changed as his jewel இப்ப இந்த பாட்டை இப்படி பாட போறோம் Now we are going to sing the song in this way ஆண்டவரே இது ஒரு ஜெபமா பாட போறோம் As a prayer we are going to sing this song All of my life has gone. உலக மாயையில போயிடுச்சப்பா. All of the wall of my life had gone into the vanity. தேவ கோபம் வர்றதுக்கு முன்னால என்ன மாத்திடுங்கப்பா. Oh, before the wrath of God, oh Lord, change me. எத்தனை பேர் உண்மையா இப்படி இந்த பாட்டை பாட வாஞ்சிக்கிறீங்க? How many of you who do that desire to really sing? தேவ கோபம் வர்றதுக்கு முன்னால என்ன மாத்திடுங்கப்பா. Oh Lord, before the wrath of God, என் வாழ்நாள் மாயையிலேயே போயிடுச்சு ஆண்டவரே. All of my life had gone into the vanity. தேவ கோபம் வருமுன் என்னை மாத்திடு ஆண்டவரே. Before the wrath of God, oh Lord, change me. உண்மையா இந்த பாட்டை இப்படி நான் பாட விரும்பறேன்றவங்க மாத்திரம் வலதுகரத்தை உயர்த்துங்க Those who like to sing the song in this way please raise up your right hand தேவ கோபம் வர்றதுக்கு முன்னால என்ன மாத்துங்க ஆண்டவரே Oh Lord before the wrath of God change இதோ இந்த கூட்டத்தின் மூலமாக கர்த்தர் உன்னை தேவ கோபத்தில உன்னை மாற்றுகிறார் Before the end of the meeting the Lord is going to change you from the wrath of God கரங்களை உயர்த்தப்பட்ட கரங்களை கர்த்தர் பார்த்திருக்கிறார் The Lord is looking over all the raised உண்மையாக இந்த பாட்டை நாம் மறுபடியும் பாட போகிறோம் Again we are going to sing the song கடைசியாக பாடுவோமாக Last let us sing கரங்களை மூடுங்கள் Close your eyes கரங்களை தட்டுங்கள் முழுமலத்தோடு பாடுங்கள் All of your strength sing நம்முடைய வாழ்க்கை முடிய போகிறது Life is going to come நம்முடைய வாழ்க்கை முடிய போகிறது Life is going to come to இதோ மனவாளன் வருகிறார் Before the bridegroom cometh இந்த பாட்டை இப்படி விண்ணப்பமாக பாடுங்க As a supplication let us sing the song கர்த்தருடைய கிருபையினால் விசுவாசிக்கிறேன் By the grace of God I believe கர்த்தருடைய கிருபையின் மேல் நின்று கொண்டு சொல்லுகிறேன் It is standing upon the grace of God உண்மையாகவே உயர்த்தப்பட்ட கரங்களை பரவும் அமைதியாக பார்க்காது And the Lord the heaven will never see the இந்த பாட்டுக்கு பின்னால் தேவனுடைய வல்லமை இருக்கிறது There's a power behind the song ஜெபத்தோட பாடு With the prayer you say என் வாழ்நாள் எல்லாம் போயிட்டு போயிட்டு உலக மாயையிலே ஓ தேவ கோபம் வருமுன் வருமுன் நீர் என்னை மாற்றிடுமே ஏசுராஜன் வருவார் இன்னும் கொஞ்சம் அமேன் இயேசுவே எங்களை மாற்றுமையா எங்களை மாற்றுமையா என் வாழ்நாள் எல்லாம் போயிட்டு போயிட்டு உலக மாயையிலே ஓ தேவ கோபம் வருமுன் வருமுன் நீர் என்னை மாற்றிடுமே என் வாழ்நாள் எல்லாம் போயிட்டு போயிட்டு உலக மாயையிலே ஓ தேவ கோபம் வருமுன் வருமுன் நீர் என்னை மாற்றிடுமே ஓ தேவ எந்த ஒரு நம்பிக்கைக்கும் ஏதுவில்லாத ஒரு நிலவரத்தில் அந்த இளைய குமாரன் காணப்பட்டு கொண்டிருந்தான் தன்னை தகுப்பனை எவ்வளோ துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி சொத்துக்களை பிரித்து எடுத்துக்கொண்டு தொலைதூரத்துக்கு பிரயாணமாக போய் ஏனென்றால் தகுப்பனுடைய பக்கத்தில் இருந்தால் தன்னை இஷ்டம் போல் ஜீவிக்க முடியாது
தன்னை மனசு மாம்சம் விரும்பின போல ஒரு பாவ ஜீவியம் செய்யும்படியாய், துன்மார்க்கமான ஒரு ஜீவியம் செய்யும்படியாய் அவன் தூரமான தேசத்துக்கு போய்விட்டான். தன்னுடைய நண்பர்களோடு கூட பணம் இருந்த மட்டும் பாவமான ஜீவியத்துக்கு, துன்மார்க்கமான ஜீவியத்துக்கு அவனுக்கு அவைகள் உதவியாக இருந்தது. இப்பொழுது அவனுடைய பணமெல்லாம் நஷ்டப்பட்டு போன பிற்பாடு ஒன்றுமில்லாத நிலவரத்துக்கு வந்தபோது அந்த தேசத்திலையும் பஞ்சம் வந்தது. புசிக்க ஒன்றுமில்லாத ஒரு நிலவரம். நண்பர்கள் இப்பொழுது எல்லாரும் விட்டு விலகி ஓடி போனார்கள். இப்பொழுது அவன் ஒரு குடியானிடத்தில் போய் வேலைக்கு சேர்ந்திருக்கிறான். அவனு கூட தன்னுடைய பன்றிகளை மேய்க்கும்படியாக அந்த வேலைக்கு அவனை வைத்திருக்கிறான். அந்த பன்றியை மேய்க்கிற அவனுக்கு அந்த பன்றி தின்கிற தவிடு கூட அவனுக்கு புசிக்கும்படியாய் கிடைக்கிறதில்லை. ஒரு நிர்பந்தமான நிலவரம். அப்பொழுதுதான் அவன் உணர்வடைய ஆரம்பித்தான். அவனுடைய புத்தி தெளிய ஆரம்பித்தது. தன்னுடைய குற்றத்தை உணர்கிறான். ஆனாலும் கூட அவனுக்கு ஒரு சந்தேகம். தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து மெய் மனஸ்தாபத்தோடு கூட என்னுடைய தகப்பனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்பதை உணர்ந்து அதை மனஸ்தாபத்தோடு கூட அறிக்கையிட்டாலும் கூட தன்னுடைய தகப்பன் தன்னை ஏற்றுக்கொள்வானா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. கடைசியாக ஒரு வேளை அவ்விடத்தில் நான் போய் உம்முடைய வேலைக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று நான் கேட்கிறேன். அவருடைய வேலைக்காரனாக அங்கு இருந்தாலே நான் எல்லா விதத்திலும் நான் போஷிக்கப்படுவேன், பாதுகாக்கப்படுவேன் என்னுடைய தகப்பனோடு கூட இருந்தால் போதும் என்கிற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டான். ஆகையினால் தன் இருக்கிற இடத்தை விட்டு எழும்பி புத்தி தெளிந்தவனாய் உணர்வுள்ள இருதயத்தோடு கூட குற்றத்தை உணர்ந்து மனஸ்தாபத்தோடு கூட தன்னுடைய தகப்பன் நோக்கி இதோ புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆச்சரியமான காரியம் என்னவென்றால் அவன் எதிர்பார்க்காத ஒரு காரியம். தன்னுடைய தகப்பன் அவனுக்காக வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருந்தது. மாத்திரமல்ல, தொலைதூரத்தில் அவன் வரும்போதே உருவழிந்து மெலிந்து கருத்து போயிருந்த அவனை, கால்களில் பாதரட்சை கூட இல்லை, கிழிந்த ஆடைகள், நாற்றமெடுத்த உடம்பு, இப்படிப்பட்ட நிலவரத்தில் இருந்த அவனை தகப்பன் இனங்கண்டு கொண்டது மாத்திரமல்ல, அவன் மேல் மனதுருக்கம் உள்ளவனாய் இதை ஓடி சென்று அவனை கட்டிப்பிடித்து அரவணைத்து முத்தம் செய்தான் என்று நாம் வாசிக்கிறோம். சகோதரனே, சகோதரியே, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு கிருபை இரக்கம் உள்ளவர். எத்தனை முறை நாம் அவரை எவ்வளவாய் வேதனைப்படுத்தி இருக்கிறோம். ஒரு துன்மார்க்கராய் நாம் ஜீவித்திருக்கிறோம். துன்மார்க்கன் தேவனுடைய பார்வையில் ஒரு களிம்பை போல, ஒரு விறகை போல, ஒரு விலையில்லாதவன் மாத்திரமல்ல, அகற்றப்பட வேண்டியவன், கரைந்து போக வேண்டியவன், ஒரு வைக்கோலை போல உள்ளவன். ஆனாலும் கூட அந்த அன்பின் தகப்பன் இதோ மன உருக்கமுடையவராய் அவனுக்காக காத்து கொண்டிருக்கிறாரே. நம்பிக்கையோடு கூட, விசுவாசத்தோடு கூட அவன் எழும்பி திரும்பி வருவான் என்கிற நம்பிக்கையோடு கூட காத்து கொண்டிருக்கிறாரே. இதோ உன்னுடைய ஆண்டவர் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். நீ அவரை எவ்வளவாய் புறம்பையை தள்ளினாலும் கூட, நீ அவரை எவ்வளவோ துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி அவரை இருதயத்தை நீ கிழித்திருந்தாலும் கூட, இதோ ஆண்டவர் உனக்காக மனதுருக்கத்தோடு கூட காத்து கொண்டிருக்கிறார். நீ அந்த பாவ உணர்வடைந்து எழும்பி நீ வரும்போது இதோ ஓடி வந்து உன்னை அரவணைக்கிறது மாத்திரமல்ல, நாற்றமெடுத்த உன்னை அரவணைத்து இதோ முத்தமிடுகிற ஒரு அன்பின் தகப்பனாக அவர் இருக்கிறார். ஆகிய இந்த வேளையில் நீ உன்னை ஒப்புக் கொடுப்பாயாக. கேட்ட சத்தியங்கள் எவ்வளவாய் தேவனை விட்டு நாம் விலகி போயிருக்கிறோம் என்பதை அது உணர்த்திட்டதே. கர்த்தர் தன்னுடைய சம்பத்தை சேர்க்கும்படியாக சீக்கிரமாக வரப்போகிறாரே. அதற்காக கர்த்தர் கிருபையாய் நம்மை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். நாம் துன்மார்க்கராக நாம் இருப்போமானால் அவருடைய சம்பத்தாக, அவருடைய ஜுவல்லாக நாம் காணப்பட முடியாதே. ஆகையால் கர்த்தர் இதோ உன்னை சம்பத்தாக சேர்க்கும்படியாய், உன்னுடைய பின்மாற்றத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கும்படியாய், உன்னுடைய பாவ ஜீவியம் எல்லாவற்றிலிருந்து உன்னை தூக்கி எடுக்கும்படியாய், ஒன்று குறைந்த வேளையில் உன்னை உயிர்ப்பிக்கும்படியாய், இரக்கமுடையவராய், தயவுள்ளவராய் இதோ உன்னை நோக்கி அவர் கடந்து வந்திருக்கிறார். இதோ உனக்குண்பாக நின்று கொண்டிருக்கிறதை நீ உணர்கிறது இல்லையோ? உன்னுடைய விசுவாச கண்களால் நீ அவரை நோக்கிப்பார். அவர் உன்னை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்கிறார். என்னுடைய மகனே, மகளே என்று தந்தை விரித்த கரங்களோடு கூட உன் அருகே நின்று கொண்டிருக்கிறதை நீ காண்பாயாக. கர்த்தருடைய சமூகத்தில் உன்னுடைய நிலவரத்தை நீ ஒத்துக்கொண்டாய், உன்னுடைய குறைகுற்றங்களை நீ ஒத்துக்கொண்டாய்,
தேவனுடைய வசனம் பேசப்பட்டு கொண்டிருக்கும் போதே, ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே நான் துன்மார்க்கன், ஆண்டவரே நான் ஒரு கழிவை போன்று அகற்றப்பட வேண்டியவன், கரைந்து போகப்பட வேண்டியவன், ஆண்டவரே நான் ஒரு வைக்கோலை போன்றவன், ஆண்டவரே நான் விறகை போல உள்ளவன், ஆண்டவரே என்று கர்த்தருடைய சமூகத்தில் நீ மெய் மனஸ்தாபத்தோடு கூட அறிக்கையிட்டுக் கொண்டிருந்ததை கர்த்தருடைய கண்களும் காதுகளும் கேட்கக்கூடியதாக இருந்தது. இதோ கர்த்தர் இதோ உன்னருகே கடந்து வந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய கரம் உன்மேல் கடந்து வரும்போது இதோ அவருடைய பரிசுத்த ரத்தம் உன்னை பாவங்களை கழுவி சுத்திரிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒருவேளை என்னுடைய தம்முடைய மகனாக மகளாக என்னை ஏற்றுக்கொள்வாரோ என்கிற ஒரு சந்தேகம் உனக்கு இருக்கலாம். ஒருவேளை அவருடைய வேலைக்காரராக என்னை வைத்துக் கொள்ளட்டும் என்று சொல்லி நீ கேட்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கலாம். இல்லை, கர்த்தர் அதற்கு உன்னை அனுமதிக்கிறதில்லை. ஆண்டவருடைய வாயை பொத்துகிறார், நீ என்றைக்கு நீ மனம் திரும்பி எழுப்பி வந்தாயோ இதோ நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன் என் மகனே மகளே, நீ எனக்கு சொந்தமானவன், நீ என்னுடைய சம்பத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆயால் ஒன்று கூட கர்த்தருடைய கரத்தில் இந்த இரவு நேரத்தில் தேவனுடைய வசனத்துக்கு நானுமாய் ஒப்புக் கொடுப்போமாக. கிருபையுள்ள இரக்கமுள்ள தயவுள்ள ஆண்டவருடைய கரத்தில், இதோ சகாயம் பண்ணும்படியாக வந்திருக்கிற அவருடைய கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. கிருபை இரக்கம் நிறைந்தவோ கிருபசனமாம் தோன்றினுதே, கருணம் நீரும் இன்னும் நல்ல சகாயம். அதாவது சகாயம் பெற்றுவிட அவருடைய மகன் மகளுக்கு திரும்பவும் அந்த சகாயத்தை பெற்றுக்கொள்ள ஏற்ற தருணம் இதுதான். என்ன அவர் கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர். ஆயினும் அவருடைய தலையை நீ உயர்த்துவாயாக, தைரியத்தோடு ஆண்டவருடைய பாதங்களை பற்றி பிடிப்பாயாக. கிருபை இரக்கம் நிறைந்த ஒரு கிருபாசனம் அவர், ஒருபோது உன்னை புறமே தள்ளுவதில்லை. நீ மாத்திரம் அவருடைய பாதங்களை பற்றி பிடித்துக் கொள்ளும் போது இதோ உன்னை தூக்கி எடுத்து அரவணைத்து உன்னை முத்தமிடுகிற தேவன், திருமண உயிர்ப்பித்து உன்னை பலப்படுத்த நிலை நிறுத்துகிற தேவன். கிருபை இரக்கம் நிறைந்தவோ கிருபாசனமா உணர்ந்து பாவம் துன்மார்க்க நம்மை எப்படிப்பட்ட ஒரு நிலவரத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்து விடுகிறது. கர்த்தருடைய பார்வையில் நம்மை எப்படி அது ஒரு கழிமை போல, ஒரு விறகை போல, ஒரு வைக்கோலை போல, ஒரு துரும்பை போல அது மாற்றி விடுகிறது. நம்மை உணர்ந்து கர்த்தரை சமை தாழ்த்த கர்த்தர் நமக்கு உதவி செய்தாரே. மெய் மனஸ்தாபத்தோடு கூட நம்முடைய குரங்களை ஒத்துக்கொண்டு ஆண்டவரே எனக்கு மன்னியும் என்று கேட்டுக்கொள்ள கர்த்தர் நமக்கு தயவு செய்தாரே. அந்த கிருபாசனம் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரித்ததே. அவருடைய மகனாக மகளாக திரும்பவும் அந்த ஸ்தானத்தில் அவருடைய சம்பத்தாக நாம் காணப்படும்படியாய் கர்த்தர் நம்மை எழுப்பி நிறுத்தி இருக்கிறாரே. நாம் ஆண்டவரை நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்தரிப்போம்.
ஜாமண்ணுவோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தில் கூட இந்த சிவகாசியை பட்டணத்தை நேசித்து இப்படிப்பட்ட ஒரு பைபிள் ஸ்டடியை நீர் தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். தன் சம்பத்தை, சொந்த சம்பத்தை சேர்க்க நீர் அதிசீக்கிரத்தில் வரப்போகிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தன் சம்பத்தை சேர்க்க நீ வரும்பொழுது நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கு நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய சம்பத்தாக பரிசுத்தத்திலே வைராக்கியமாய் இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று நீர் பேசினீர், அதற்காக ஸ்தோத்திரம். எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்கக்கூடாது என்று நீர் பேசினீர், அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஒரு விறகாய், களும்பாய், துரும்பாய், வைக்கோலாய் காணப்படக்கூடாது. எங்களை சிஷ்டித்த நோக்கம் வைக்கோலாய், களும்பாய், விறகாய், துரும்பாய் இருக்கும்படியாக அல்ல, வெளியேற பெற்றவர்களாய் மாறும்படியாகவே 2000 வருடங்களுக்கு முன்பே கல்வாரி சிலுவிலே நீ ரத்தம் சிந்திருக்கிறீர். உம்முடைய ரத்தம், உம்முடைய மரணம் எங்களை, களும்பாயிருந்த எங்களை, விறகாயிருந்த எங்களை, வைக்கோலாயிருந்த எங்களை, துரும்பாயிருந்த எங்களை விலையேற பெற்ற சம்பத்தாக மாற்றியிருக்கிறதே, அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சத்தியங்களை கேட்ட ஒவ்வொருவரும் அதை கேட்டு உணர்வடைந்து துர்மார்க்கமான காரியங்களை விட்டு விலகி உமக்கென்று ஜீவிக்க நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மாலை வேளையிலே அந்த கெட்ட குமாரன் திரும்பி தன் தகப்பனிடத்திலே வரும்பொழுது தகப்பன் எப்படி அணைத்து கொண்டு முத்தமிட்டது போல, எங்களை விலையேற பெற்ற தகப்பன், எங்களுக்காக ஜீவனை கொடுத்த தகப்பன், எங்களுக்காக மரித்தவர், 3ஆம் நாள் எழுந்த இயேசு எங்களை அணைத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஜீவ வசனங்களை கொடுத்த உம்முடைய மகனை நீர் ஆசீர்வாதியும், பரிசுத்தவான்களை பலப்படுத்தும், வந்த ஜனங்களை ஆசீர்வாதியும், பிரயாணங்களை கூட இறம். இயேசுவின் இனி நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு காரியம், ஒரு அறிவிப்பு, அது விடுபட்டு போயிட்டு நாளைக்கு காலை 10 மணிக்கு இந்த இடத்துல, இந்த பந்தலங்கையில் ஒரு வாச ஜபம் இருக்கும். அதில் பல காரியங்களுக்காக இந்த கன்வென்ஷன் ஆசீர்வாதங்கள் மற்றும் பல காரியங்களுக்காக விண்ணப்பங்கள், ஜபங்கள் ஏறெடுக்கப்படும். அதனால் அந்த 10 மணி ஜபத்துக்கும் வரக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து ஒருமனப்பட்டு ஜபங்களை ஏறெடுத்து எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் அல் லார்ட், பிரைஸ் அல் லார்ட், பிரைஸ் அல் லார்ட், பிரைஸ் அல் லார்ட், பிரைஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோனிய ஐக்கியமும் காவலும் நம் அனைவரோடும் கூட, எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.